இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் பாரதி ராஜாவினால் புதுநெல்லு புதுநாத்து என்ற படத்தில் அறிமுகமான நெப்போலியன். சாதாரணமாக தமிழ் சினிமாவில் அப்பா வேஷத்தில் யாராவது ஒரு நடிகர் அறிமுகமானால் அவருடைய திரைப்பட வாழ்க்கை முழுவதும் அந்த வேஷத்திலே தான் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி பல நடிகர் நடித்து முடித்து விட்டு போனதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் அப்பா வேஷத்தில் அறிமுகமானாலும் பல திரைப்படங்களே கதனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு நெப்போலியனுக்கு கிடைத்தது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய நடிப்பு திறமை. இந்த சினிமா உலகிலே வித்தியாசமான அனுபவங்களை பெற்றவர் நெப்போலியன். அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவர். இனி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசை நெப்போலியனுக்கு எங்கே வந்தது? என்னுடைய 16 வயசுலேருந்து நான் வந்து திமுகவுக்காக வேலை செஞ்சவன். 16 வயசுலேயே ஓட்டு உரிமை இல்லாத காலத்திலே உதய சேனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கருப்பு சிவப்பு கொடியை பிடிச்சிட்டு கலைஞர் வாழ்க்கைன்னு எங்கள் கிராமங்களில் நாங்கள் அப்படி பயணித்தோம். அப்போ என்னுடைய மாமா கே என் நேரு அவர்கள் வந்து புள்ளம்பாடி யூனியன் சேர்மனுக்கு எலெக்ஷன் நிற்கிறாங்க 86. இது நான் 80 அரசியலில் எந்த கட்சியில் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் வந்தாலும் நாங்கள் எதிர்த்து கோஷம் போட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ 86 புள்ளம்பாடி யூனியன் சேர்மனுக்கு மாமா நிற்கும்போது அந்த எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சோம். 89 லால்குடி சட்டமன்ற வேட்பாளராக நிற்கும் போதும் எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சோம். அப்படி வேலை செஞ்சு மாமா வந்து ஜெயித்ததுக்கப்புறம் தலைவர் கலைஞர் என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவர் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, மின்சாரத்துறை அமைச்சர் ஆகிட்டாங்க. அப்போ அவருக்கு உதவியாளராக ஒருத்தர் நம்ம நம்பகமான ஒருத்தர் ஆள் வேணும், நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தர் இருந்தால் நல்லாருக்குன்னு சொல்லி என்னுடைய சின்ன மாமா ராமஜெயமும் எங்கள் அண்ணனும் சொல்லி அப்புறம் சேர்த்து விட்டாங்க. நான் வந்து 2 அவர் கூடவே மினிஸ்டர் பிஏ வரந்தேன். அந்த காலகட்டத்தில் நம்ம ரங்கராஜன் என்னுடைய மேனேஜர் வந்து ஆண்பாவம் படம் ப்ரொடியூசர் அவர் அடிக்கடி வந்து தானுக்கு விஜயகாந்த் சார் நல்ல பழக்கம், ஷூட்டிங் பார்க்க வரியான்னு கேட்டார். சரி இன்னும் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அப்படியே எல்லாத்தையும் பார்த்தோடனே அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஏ உதயம்னு ஒரு படம் வந்திருக்கு போய் பாருப்பா அப்படின்னாங்க. ஏன் என்ன அப்படின்ன, அந்த படத்தில் ஒன்றே மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காருப்பா அப்படின்னா. அப்படியா அப்படின்ன. சரி இன்னும் போய் படம் பார்த்தேன். பார்த்தவொடனே நாகார்ஜுன படம். ஆமாம். அப்போ வந்து ஏன்னா நம்மளை மாதிரி தான் இருக்கார், இவரெலாம் நடிச்சிருக்காரு, நமக்கு நம்ம நடித்தா என்ன அப்படின்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏ அவர் நல்லா நடிச்சிருக்காருப்பா, அதே மாதிரி நீ நல்லா ஹைட்டாக பர்சனாலிட்டியாக இருக்கா அதனால் நடிக்கலாம் சொன்னேன். அப்படிலாம் இருந்தால் மட்டும் நடிக்க முடியுமாப்பா, நமக்கு நடிப்பை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னேன். நீ ட்ரை பண்ணி பாறேன் அப்படின்னாங்க. அப்போ டெப்டி ஸ்பீக்கர் துரசாமின்னு இருந்தார், அவர் எங்கள் மாமா அப்பாவுக்கு அடிக்கடி வருவார். அப்போ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சினிமா நடிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்றேனே, ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பாரதாசர் எனக்கு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் மாமா மச்சானும் அவரும் ரொம்ப க்ளோஸு, பாரதாஜா ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரொடியூசர் அவர், கடலூர் கதையில் ப்ரொடியூசர், அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னார். சரி நான் சொல்கிறேன், 2-3 ஆச்சு அப்படியே நீங்கள் டேரக்டர் சொல்கிறேன் நீங்களேன்னு இது ஃபோன் அடிக்கிறேன்னு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்தா இவர் வந்து ஏதோ இந்த மைசூருக்கு லொக்கேஷன் பார்க்க போயிருக்காரு, ஒரு வாரம் அவன் கழிச்சு தான் வருவார்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்துடுவாராம், வந்த உடனே நீ போகாத, நானே நேராக ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன்னார். சரின்ட்டு வெயிட் பண்ணேன். ஒரு வாரம் கழிச்சு போய் டேரக்டரை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்காக போனேன். இவர் நாமக்கலுக்கு மீட்டிங் போயிட்டார். அப்புறம் இவர் 4 கழிச்சு வரப்போ அவர் திருப்பி டேரக்டர் பொள்ளாச்சி பக்கம் லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். இப்படியே 1 போயிடுச்சு. அண்ணே நீங்கள் நேரெல்லாம் கூப்பிட்டு போனால் ஒரு ஃபோன் பண்ணுங்கள். ஆமாம், இவர் இருக்கப்போ அவர் இருக்கிறதில்ல, அவர் இருக்கப்போ இவர் இருக்கிறதுனால நீ ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லணும், நான் லெட்டரே கொடுக்குறேன். உடனே கைப்பட லெட்டர் எழுதி நேருவன் மைத்திரன் உங்களை சந்திக்க வருகிறார், 10 தனியாக பேசணும்னு எழுதி கொடுத்தார். சூப்பர். நேராக போய் ஜெமினி பாசன் காம்ப்ளெக்ஸில் போய் லெட்டரை கொடுத்தவொடனே உடனே உங்களை கூப்பிட்டு ஏதோ உடனே உடனே வேலை போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்கன்னு நினச்சி லெட்டரை கொடுத்தேன். 1.5 யாருமே கூப்பிடல, அப்படியே உட்காந்தே இருந்தேன். ஏன்னா லெட்டருக்கு இவ்வளோதான் மரியாதையா, கூப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். அப்போ ரகுன்னு ரகு வியாஸ் அவர் தான் வந்து கீழே டைரக்டர் உங்களை மேலே கூப்பிட்றாரு. சரி மேலே போனேன். மேலே போனோடனே டைரக்டர் வந்து அந்த சேட்டுக்கெல்லாம் உட்காந்துருக்க மாதிரி திண்டுலாம் போட்டு சாஞ்சு போய் உட்காந்தார். வயா அப்படின்னாரு. வணக்கம் சார். உட்காரு அப்படின்னாரு. சோபா முன்னாடி போட்டிருந்தது. உட்காரணோடனே திரும்பி பார்த்தேன். உட்காரியா அப்படின்னாரு. அவர் கீழே உட்காந்துருக்காரு, நம்மளை சோபாவில் உட்கார சொல்கிறாரு, அது மரியாதையாக இருக்காத, எப்படி இதில் போய் நம்ம உட்காரணும், தயங்கி தயங்கி யா உட்காரியாங்கிறேன் அப்படின்னாரு. டபுக்குன்னு உட்காந்துட்டேன்.
உட்காந்தோடனே சாஞ்சி உட்காந்தா இன்னும் கௌரவமாக தப்பாக நினச்சி வரோன்ட்டு இப்படியே நுனியில் உட்காந்தேன். உட்காந்துட்டு நீ யார், என்ன படிச்சிருக்க, என்ன பண்ண போகிறேன், ஏன் சினிமா நடிக்க நான் ஆசைப்பட்றேன்னு எல்லாம் கேட்டார். நான் என்ன சொன்னேன், வெகுளித்தனமாக இல்லை சார், எல்லோரும் என்னை வந்து நாகார்ஜுனா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த உதயம்னு ஒரு படம் வந்து பார்த்தேன் சார், அதனால் நீ நடிக்கலாமேன்னு எனக்கு சொன்னாங்க சார் நண்பர்களாம், அதனால தான் சார் நடிக்கணும்னு வந்தேன். நாகார்ஜுனா மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்களா? இப்போ நானே சொல்கிறேன், நீ ஜவஹர்லால் நேரு மாதிரியே இருக்கேன்னு சொல்கிறேன், நேரு ஆயிருவியா அப்படின்னாரு. என்னடா தெரியாமல் சொல்லி மாட்டிக்கிட்டே போகிறேன்ட்டேன். அப்படி இல்லை, நடிப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும்னாரு. சார் நானும் ஏதாவது நீங்கள் உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதாவது நடித்து காமிக்கணும்னு பத்து நாளாக யோசிச்சு பார்த்தேன் சார், ஒன்றுமே புரியல சார். அப்புறம் எப்படியா நடிப்பேன் அப்படின்னாரு. நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குங்களோ அதை கண்டிப்பாக செய்வேன் சார். அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்குது சார். உன்னை நம்பி கூப்பிட்டு போகலாமா சார்? நம்பி கூப்பிட்டு போங்க சார், எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க சார். அந்த நேரம் புதுநெல் புதுநாத் படத்துக்காக கதாநாயகி கதாநாயகி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணியிருந்தார். நம்ம மூஞ்சி பார்த்தாவே மீசை பெருசாக வச்சுருப்பேன், மூஞ்சி பார்த்தாவே வில்லன் மாதிரி நினச்சாரத்தில் கூப்பிட்டு போயிட்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசம் திட்டத்தில் 30 நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணி போயாச்சு. முதல் 2 நாள் குற்றாலத்தில் எடுத்தோம், அப்புறம் அம்பாசம் திட்டத்தில். ஹீரோ ஹீரோயினுக்கு சாங் எடுக்கிறார். அப்படியே நான் இப்போ ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான் இருப்பேன் எப்பவுமே. 2000 பேர் ஜனங்கள் வேடிக்கை பார்க்குறாங்க ஷூட்டிங். பாரதராஜர் படம்னா ஷூட்டிங் க்ரௌட் வந்துடும் இல்லையா. வேடிக்கை பார்க்கும்போது, ஏய் இவரு தான் ஹீரோ போல இருக்கு அப்படின்னு என்னை பார்த்து, எனக்கு என்னென்னே தெரியாது, சரி பேசிக்கிட்டு நானும் பேசாமல் கூட்டத்தோட கூட இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். 2 நாளாச்சு, 4 நாளாச்சு, 10 நாளாச்சு, 25 நாள் கேமரா முன்னாடியே நிற்க வைக்கல. ஓ ஏடா 30 நாள் ஷூட்டிங்னு வந்தோம், 25 நாள் போயிடுச்சு, இன்ன வரைக்கும் கேமரா முன்னாடியே நிற்க வைக்கலையே, சும்மாச்சும் மந்திரி மச்சான் கூப்பிட்டு உண்டார் போல இருக்கேன்னு நினச்சேன். 26வது நாள் கூப்பிட்டு, யோ அவனுக்கு மேக்கப் போடுங்க அப்படின்னு என்னை ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு மேக்கப் போட்டாங்க. சீதாராமன் சுந்தரமூர்த்தி அண்ணன் ஒரு பாஸ் மேக்கப் போட்டு ஃபுல் மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கண்ணாடி எடுத்து இப்படி காமிச்சாங்க. ஒரே அழுக வந்துருச்சு எனக்கு. ஏன்னா 27 வயசுலேயே 60 வயசு கிளம்பி பேசம். ஏன்னா நம்ம வீட்லேயே நம்மளை அடையாளம் தெரியாதே, ஓடிடலாமான்னு பார்த்தேன். சரி வந்தாச்சு, முத முதல்ல மேக்கப்னாலும் தெரியாது, போட்டாச்சு, நடிப்புனாலும் தெரியாது, நடிச்சு ஒரு சீனாலும் நடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போனேன். ஒரு வாத்தியாரை தூக்குள்ள போடுற சீன் முதல் முதல்ல, ஒரு ஆளை காலி பண்ணுற சீன் விளங்க வேணாம், எடுத்தோடனே அருவி மதியாக தூக்கில் தொங்க வர்ற சீனு, இன்னும் சோகமாயிட்டேன் அப்படியே. ஏன்டா உங்களுக்கு இந்த சீன் பிடிக்கலையா அப்படின்னாரு. இப்போ தான் முத முதல்ல சான்ஸ் கொடுக்குறாரு. ஆமாம் சார், நீங்கள் கொடுக்குறது பிடிக்கலன்னு சொன்னால் அனுப்பிச்சிருவாரும் பயம் இல்லை சார், அதெல்லாம் ஒன்று இல்லை, இல்லை மூஞ்சா பார்த்தா சரியா இல்லை எதுன்னு சொல்லி டக்குன்னு அந்த ஸ்பாட்லேயே உடனே ஒரு மங்களகரமான டைலாக் எழுதி அதை நடிச்சும் காமிச்சார். நான் தமிழ் சினிமாவில் பேசுன முதல் டைலாக், வர்ற லட்சுமியை யாரா தடுத்து நிறுத்த முடியும், நான் எப்போவுமே நல்லதை தான் சொல்வேன், நல்லதை தான் செய்வேன், ஜனங்க புரிஞ்சுக்கணும், இதுதான் தமிழ் சினிமாவில் பேசின முதல் டைலாகு. அப்புறம் தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக லட்சுமி நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிது. அந்த படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் எங்கள் டைரக்டர் வந்து பேர் மாற்றுவார், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம டைரக்டரோட ஆட்கள் தானே. அப்போ வந்து பேர் மாற்றும் போது ராதா ரத்தி ரேவதி ரேகா ரமான் இப்படி பேர் வைப்பான்னு நான் உங்களுக்கு பேர் மாற்றலான் இருக்கேன் அப்படின்ட்டார். ஏன் சார், குமரேசனுங்கிறது நல்லா தான் சார், உனக்கு நல்லா இருக்குடா, ஜனங்களுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால் அவன் பேர் மாற்றலாம், நான் எப்பவுமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் பேர் மாற்றுவேன்னார். நீ ஏன் 6 வயசில் ஒரு 25 பேர் எழுதிட்டு வா, அதில் ஒரு பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறேன்னார். நான் உடனே டெலிஃபோன் டேட் வச்சு 2 நாள் புரட்டி கிரட்டி பேர் கொண்டு எழுதி கொண்டு போனேன். அதில் ஒரு பேர் தான் ராகுல், அதை தான் ஹீரோவுக்கு தூக்கி வச்சிட்டார். ஆனால் எனக்கு உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் அமையல, நானாக ஒரு பேர் வைக்கிறேன் போ அப்படின்ட்டார். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு உனக்கு நெப்போலியன் பேர் வைக்கிறேன்னு இருக்கார். சூப்பர். நெப்போலியங்கிறது பாட்டில் பேராச்சே, எல்லோரும் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயங்கினேன். ஏன்டா அந்த பேர் பிடிக்கலையான்னாரு. திருப்பி ஏதாவது பேர் பிடிக்கலன்னு சொல்லி 10 சீனாக கட் பண்ணிடுவா பயந்து, இல்லை சார் நீங்கள் பார்த்து குப்பேன் சுப்பேனும் எது வச்சாலும் ஓகே சார் அப்படின்ட்டேன். நெப்போலியன் தாண்டா இனிமேல் உனக்கு ஆயுசுங்க போ அப்படின்ட்டார். வெளியே வந்தாச்சு, நண்பர்கள் என்ன உங்கள் டைரக்டர் ஏதோ பேர் மாற்றுறேன்னு சொன்னாரே, மாற்றிட்டார் என்ன பேர் நெப்போலியன் வச்சுக்கார. ஓஹோ நெப்போலியனா, ஏன் ராயல் சேலஞ்சு மெக்டோல் விசிக்கின்னு இப்படி வச்சிருக்கலாமே அப்படின்னா கிண்டல் பண்ணாங்க. நான் சொன்னேன், அப்படி இல்லைடா, ரமேஷ் சுரேஷ் பாபுன்னு வச்சா தமிழ் சினிமாவுக்கு, சசி கபூர் சிசி கபூர் அனில் கபூர்னு வச்சா ஹிந்தி ஃபீல்டுக்கு, நான் ஹாலிவுட்டில் நடிக்கிறேன், எங்கள் டைரக்டர் நெப்போலியன் பேர் வச்சுருக்காரு, உலகம் போகிறேன் எங்கே போனாலும் பேர் மாற்ற வேண்டிய அவசியம்னு சொல்லி சமாளித்தேன். அவர் சொன்ன முகூர்த்தமும் வாய் முகூர்த்தமும் இன்றைக்கி அதே மாதிரி ஹாலிவுட்டில் 4 படம் நடிச்சு. கரெக்டாக தான், பெரிய விஷயம் இதுதான், என்னுடைய சினிமாவில் ஒரு பெரிய ஜேர்னியாக எனக்கு வந்து அமைஞ்சது. சினிமாவில் அதுக்கு முன்னாடி நடிச்சதில்லை, முதல் நாள் படப்பிடிப்பில் பாரதியோட நடிக்கும்போது எப்படி இருந்தது? கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதாவது அந்த 25 நாள் அவர் சொல்லி சொல்லி கொடுக்கறதெல்லாம் பார்த்தேன். அவர் கோவப்பட்டார்னா தப்புன்னு தலையில் தட்டிடுவார், அடிப்பார், அதெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கனால பயந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை உன்னிப்பாக பார்த்துட்டே இருந்தேன். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு 70 வயசு கதாபாத்திரமாக அப்படியே நடிச்சுக்காம்பார், ஒரு 20 வயசு குமரியாக அப்படியே நடிச்சுக்காம்பார், ஒரு இளம் வாலிபனாக அந்த வேகத்தோட கம்பீரத்தோடு எப்படி வந்து பேசணும்னு நடிச்சுக்கோ, எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன்.
என் கதாபாத்திரத்துக்கு வரும்போது எப்படி சொன்னாரோ அதை அப்படியே கிரகித்து அவர் செய்கிறதுல ஒரு 10% நம்ம எப்படியாவது கரெக்டாக பண்ணால் போதுன்னு அதே மாதிரி நினச்சேன். அது மாதிரி செஞ்சேன், நல்ல பேர் வந்துச்சு. அது தொடர்ந்து அந்த கேரக்டர்கள் நடிக்க 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 அவர் சொன்னார், டேய் எனக்கு இந்த எஸ்வி ரங்காராவ்னு பழைய நடிகர் இருக்காரா, உன்னை பார்த்தா எனக்கு அவர் சாயல் தோணுதுடா, நல்லா பண்ணுறடா, நீ நல்லா வருவேன் அன்றைக்கி சொன்னார். வாய் முகூர்த்தம் படிச்சிச்சு. எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை புதுநெல் புதுநகத்து நெப்போலியன் கொடுத்தது? படம் ரிலீஸு ஏவிஎம் மேனா தேட்டரில் பாலச்சந்திர சாருக்கு நம்ம டைரக்டர் போட்டு காமிக்கிறார். போட்டு காமிச்சு படம் பார்த்துட்டு டைரக்டர் வெளியே வந்தார். பாலச்சந்திர சார் வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு வரிசையாக ராகுல், ராமார்ஜுன், சுகன்யா, ருத்ரா, நான் எல்லாம் நிற்கிறோம். பொன் அண்ணன், அசோக் எல்லாம் நிற்கிறோம். நிற்கும்போது எல்லாரையும் பார்த்து பாராட்டே போனார். என்ன தாண்டி போயிட்டார், என்னடா நம்ம சரியாக நடிக்கலையோ, எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் பாலச்சந்தர், எல்லாத்தையும் பாராட்டினார், என்ன மட்டும் பாராட்டாமல் போகிறாரா அப்படின்னு பார்த்தேன். டைரக்டர் கவனிச்சார் அதை. சார் சார் அப்படின்ட்டு பாலச்சந்தர் கூப்பிட்டு, அந்த பண்ணையார் கேரக்டர் அவர் பார்த்தீங்களே, ஆமாம் அது இந்த பையன்தான், மாதம்பா சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டார். எனக்கு அவர் ஷாக்கானே, எனக்கு பயந்துட்டேன், என்னடா அவ்வளோ ஆச்சரியப்பட்டார், இந்த பையனாக அந்த வேஷம் போட்டிருக்காருன்னு அவ்வளோ ஆச்சரியப்பட்டார். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக கிடச்சிது. அந்த மாதிரி அந்த படத்தை வந்து நடித்தோன்னே அதுக்கப்புறம் படங்கள் பத்திரிகைகள் எல்லாமே வந்து ஒரு 27 வயசு பையன் வந்து கிழமை வேஷம் நடிச்சிருக்காரு அப்படின்லாம் பேசி, நானும் சுகன்யாவது அந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் பேர் வந்துச்சு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிது. உங்களுடைய 4வது படத்திலேயே விஜயகாந்தோடு பரதன் அப்படின்ற படத்தில் இணைஞ்சு நடிச்சிங்களா? அது வந்து புதுநெல்புலத்துக்கு அப்புறம் வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான் என்னை இமீடியட்டாக படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அடுத்து வந்து எம்ஜிஆர் நகர்னு ஒரு படத்துக்கு புக் பண்ணார். அதுக்கப்புறம் சின்னத்தாயின்னு படம் கணேஷ் ராஜ் டைரக்ஷனில் அவர் அந்த கம்பெனி புக் பண்ணாங்க. இது வந்து என்னுடைய 4வது படமாக பரதன். இப்ராஹிம் ராவுத்தர் சார் வந்து ஒரு பையன், ஒரு ரொம்ப எங்கே நல்லா வில்லனாக இருக்கான், அந்த பையனை நம்ம படத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம வில்லனாக போடாமல் அவனுடைய உருவ தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு விட்டாங்க. நான் ராவுத்தர் ஆஃபீஸருக்கு போனேன். பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் படம் நடிக்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா, சார் அவர் எவ்வளோ பெரிய நடிகர், நான் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் 100வது படம் ரிலீஸ், கேப்டன் பிரபாகரன் புதுநெல்புலாத்து ரிலீஸ், அவ்வளோ பெரிய சீனியர், எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு தான் சார் இது, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நல்ல ஒரு கெட்டப்போ ஒரு கம்பீரமான ஒரு கதாபாத்திரமாக அது அமைஞ்சது, நல்ல பேரும் வந்துச்சு. அந்த படத்தில் நடிக்கும்போது விஜயகாந்துக்கு உங்களுக்குள்ள நட்பு எப்படி? நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சின்னா அதனுடைய உச்சத்தில் இருந்தார் அவர். வந்து அவருடைய ஆஃபீஸில் நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி அவரும் எல்லாத்தையும் பழகக்கூடிய ரொம்ப தன்மையாக பழகினார். கிராம பகுதியில் வந்து அவருக்கு நல்ல இமேஜ் இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய நடிகர் நம்ம இவ்வளோ எளிமையாக பழகிறாரு அப்படின்னு சொல்லி நல்லா பழக ஆரம்பித்தேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் எங்கள் முதலாளின்னு ஒரு படத்துக்கும் எனக்கு அதே மாதிரி ஒரு ரோல் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து தாயகம்னு ஒரு படத்துலேருந்து விஜயகாந்த் சார் நடிக்க அந்த வாய்ப்பு கிடச்சிது. அந்த மாதிரி தொடர்ந்து அவருடைய நட்பு எனக்கு கிடச்சிது. அவருடைய குடும்பத்தில் எங்கள் குடும்பமும் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தோம். நடிகர் சங்கத்துலேயும் பொறுப்புக்கு வரும்போது வந்து நெப்போலியன் என் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு ராதாரவீன் சரத்து எல்லாம் பேசி அதுக்கப்புறம் என்னை வந்து நான் வந்து வெறும் கமிட்டி மெம்பர் தான் நின்னேன். அப்புறம் வேற ஒருத்தர் துணைத் தலைவராக ஒரு லேடி நின்னாங்க, அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு நெப்போலியன் வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி என்னை வாலண்டியராக அதில் தூக்கி போட்டு அந்த பொறுப்புகளை கொடுத்து பண்ண வச்சாங்க. அப்போ தான் நிறைய கடன் இருந்தது நடிகர் சங்கத்துக்கு. இப்போ நாங்கள்லாம் பொறுப்பெடுத்து நடத்தி சிங்கப்பூர், மலேசியா போய் ரஜினி சார், கமல் சார் உட்பட எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு போய் ஸ்டார் நைட் நடத்தி நிறைய அந்த கடனுக்கு உண்டான பணத்தை சேர்த்து கடனை அடைச்சி பணமும் 6.5 கோடியாக பணமும் சேர்த்து வச்சு 6 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றணும். எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் முன்னிலிருந்து அதை சால்வ் படுத்தினோம். பெரிய லெவலில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பொறுப்பு கிடைச்சது. பாரதிராஜனுடைய படத்தில் தான் கார்த்திகோட நீங்கள் நடிச்சிங்க, கார்த்திக்கு அப்பாவா? ஆமாம். அப்புறம் பார்த்தா கௌதம் கார்த்திகோடும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதாவது அப்பா மகன் ரெண்டு பேரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அதாவது முதல் படத்தில் ஹீரோயினுக்கு அப்பா, என்னுடைய 5வது படம் நாடோடி தண்டல் ஹீரோவுக்கு அப்பா, 6வது படம் இது நம்ம பூமி வில்லனுக்கு அப்பா. என்ன பூரா அப்பா ரோலாக கொண்டு போயிடுவாங்க ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம ஒரிஜினல் கேரக்டர் நம்ம யங் வயசுங்கிறதே தெரியாமல் போயிருந்தோம்னு. இனிமேல் வந்து அந்த மாதிரி கதாபாத்திரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு எங்கே வந்து வில்லன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணப்போ தான் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட எஜமான் படம் என்னுடைய 14th மூவி படித்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அப்புறம் தொடர்ந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால் சார் கூட தேவாசுரம் படம் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தெலுங்கில் வந்து நான் பார்த்து சினிமாவுக்கு வந்த நாகார்ஜுன் சார் கூட ஹலோ பிரதர் படம் அதுவும் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படி கிடச்சிது.
பட்டு இந்த முத்துராமலிங்கம் படத்துக்கு கேட்கும்போது கொஞ்சம் தயங்கி தயங்கி அந்த டேரக்டர் மனோஜ்குமாரோடைய அசிஸ்டண்ட் இந்த கேரக்டர் இந்த ரோல் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு, என்ன அதில் என்ன தயக்கம் அப்படின்னு. இல்லை கௌதம் கார்த்திக்கு நீங்கள் அப்பாவாக நடிக்கணும், அதுக்காக யோ அவங்க அப்பாவுக்கு அப்பாவே நான் நடிச்சிட்டேன்யா. என்னுடைய நாலாவது படத்துலேயே நாடோடி தந்ததுலையே கார்த்திக் என்னோடய வயசில் மூணு வயசு மூத்தவர், அவருக்கே நான் அப்பாவை நடிச்சிட்டேன். அதனால் அவர் பையனுக்கு அப்பா அடிக்கல எனக்கு பெரிய இஷ்யூவே கிடையாது, கேரக்டர் நல்லா இருக்கா கதையை சொல்லு, கேரக்டர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அது கார்த்திக் நடிக்கதாக இருந்தது அந்த 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 கதாபாத்திரம், ஏதோ சொல்லலை கார்த்திக் நடிக்க முடியாமல் போச்சு. அப்புறம் நான் நடிக்கிறேன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா கார்த்தி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. என்னுடைய திருமணத்தப்போ 93 என்னுடைய திருமணம், திருமணத்துக்கும் வர முடியல ரிசப்ஷனுக்கும் வர முடியலன்ட்டு கார்த்தி ஸ்பெஷலாக வந்து எனக்கு பொள்ளாச்சியில் வந்து ஒரு பெரிய ரிசப்ஷன் வச்சார், தனியாக ஒரு ரிசப்ஷன் வச்சு. அப்போ வந்து பிரபு சார் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கார், சத்யராஜர் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கார், கார்த்தி சார் இருக்கிறார், நம்ம முத்து கலைன்னு ஒரு படம் கோபலகிருஷ்ணன் டைரக்ஷனில் அந்த படத்தப்போ அவ்வளோ 4 படமாக 5 படம் ஷூட்டிங் இருந்தது. அவ்வளோ படத்தை ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு டெக்னீஷியும் கூப்பிட்டு வச்சு கிராண்டாக எனக்கு ஒரு அங்கே ஒரு ரிசப்ஷன் வச்சார். அந்தளவுக்கு நெருக்கம் எனக்கு கார்த்திக்கு. அவர் பிள்ளைக்கு நடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தயக்கம்னு சொல்லி அப்படி நடித்த படம் தான் முத்துராமலிங்கம். முதல்ல எஜமான் படத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தப்பட்ட போது ரஜினிகாந்த் வந்து ஒரு லேசான ஒரு தயக்கத்தில் இருந்தாராம். ஆமாம் ஆமாம், அது நேற்று கூட ஆர் உதயகுமார் சார் எதர்ச்சியாக ஒரு இடத்துல சந்தித்தேன். போன வாரம் பிறந்த நாளைக்கு கூட ரஜினி சார் படத்தை வந்து போட்டாங்க, எஜமான் படத்தை போட்டாங்க. அப்போ சார் இப்போ தான் சார் இந்த வாரம் ஃபுல்லாக ரஜினி சார் படத்தை போட்டப்போ நம்ம படத்தையும் போட்டாங்க, நான் உங்களை பற்றி தான் பேசிக்கிருந்தேன். அப்போ இப்போ மலர் நிலைகள் மாதிரி அப்போ அந்த படத்துக்கு நான் எப்படி தேர்வு செய்யப்பட்டேன் முதல் கொண்டு பேசணும். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ தான் வளர்ந்து வர நடிகருங்கிறனால ரஜினி சார் பார்வையில் ஒரு இப்போ தானே அவ்வளோ ஃபேமஸ் இல்லையே, சின்ன வயசாக இருக்காரு, அவரை போய் ஏன் போடுறீங்க, ஒரு ராதாரவியை மெச்சூர் நடிகர் ராதாரவியை போடலாம் இல்லைன்னா கன்னட பிரபாகர் அது மாதிரி போடலாமேன்னு கேட்டிருக்கார். அப்போ ஆர் உதயகுமார் சொன்னார், இல்லை எம்ஜிஆர் சாரும் நம்பியார் சாரும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட நம்பியார் இளையவர், ஆனால் நம்பியார் வந்து எம்ஜிஆருக்கு அப்பாவாகவே ஆப்போசிட்டாக மாமனாராகவே அந்த மாதிரிலாம் நிறையா பேத்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ யூத்தாக தெரியும் அந்த மாதிரி வந்து நெப்போலியன் வந்து சின்ன வயசாக இருந்தாலும் அவர் தூக்கி போட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஒத்த வயசு மாதிரி தோணும், அதனால் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் அதை கமிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வயசு உன்னோட ஒரு வயசில் ஒரு வயசு மூத்தவன் நான் அப்படிங்கிற வசனம் கூட அதில் வரும். அந்த படம் ரஜினி சார் படம் வந்து எனக்கு அது மாதிரி கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அது ஏவிஎம் சரவணன் சார் பேனரு, ஏவிஎம் பேனர்னால மிகப்பெரிய அளவில் அமைஞ்சது எனக்கு. அந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டு ஃபுல்லாக ராஜமுண்டி அந்த வயசாக அந்த ஏரியாவில் தான் ஷூட்டிங்கு. அதில் அந்த அந்த வசனம் குறிப்பாக வந்து ரொம்ப பிரபலியம் அடைஞ்சது. இன்றைக்கும் எங்கே பார்த்தாலும் ஆடியன்ஸ் என்னை பார்த்தவொடனே கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் நான் தான் புணமாக இருக்கணும், எந்த இடமா இருந்தாலும் சரி மாலையும் மரியாதையும் எனக்கு தான் கிடைக்கணும். அந்தளவுக்கு விட்டு கொடுக்காத ஒரு வைராக்கியமான கேரக்டரு வானவராயன் ரஜினி சாரும் வல்லவராயனாலும் நடித்தது பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துச்சு. விஷுவலாக ரஜினிகாந்த் படத்தில் ரஜினிகாந்துக்கு தான் பஞ்சு டைலாக் அமையும், எஜமான பஞ்சு டைலாக் வில்லனுக்கு அமையும். உண்மை உண்மைதான். இப்படி ஒரு தயக்கத்தில் இருந்த ரஜினிகாந்த் எஜமான் படத்தை பார்த்த பின்னால் என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டு டப்பிங் கடைசியாக ரஜினி சார் தான் டப்பிங் பேசிட்டு வந்தார். பேசிட்டு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி நெப்போலியன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க, நான் ஆரம்பத்தில் யோசித்தேன் இந்த மாதிரி நின்று, ஆனால் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு உங்கள் கதாபாத்திரம், மிகப்பெரிய உங்களுக்கு பேர் வரும் அப்படின்னாரு. சார் அது நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான் சார், உங்களுக்கு இந்த படத்தில் பேர் வரவங்கன்னா அடுத்த படத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு உங்கள் படத்தில் நடித்தால் தான் அந்த பேர், அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பாராட்டினார். எஜமான் படத்தில் உங்களுடைய பாத்திரம் அமைந்திருந்த நேர்த்தி ஒரு பக்கம் பாராட்டுதலை குவிச்சாலும் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் மனைவி பயப்படுற அளவுக்கு அந்த பாத்திரம் அமைஞ்சிருந்ததுதான். உண்மைதான் உண்மைதான். என்னாச்சுன்னா என்னுடைய 14வது படம், என்னுடைய 23வது படம் என்னுடைய நம்ம குருநாதர் பாரதாசருடைய படம் கிழக்கு சிமையில், அந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு பொண்ணு படலம் தேடுறாங்க, பெண் பார்க்கும் படலம் நடக்குது. நடக்கும்போது நிறைய பெண்கள் ஜாதகம் சரியில்லை, எங்கள் அப்பா வந்து ரொம்ப அந்த ஜாதகம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க, அதனால் வந்து ஜாதகம் பார்த்து அது ஜாதக பொருத்தம் சரியில்லை அது சரியில்லை, பொண்ணு பையன் நம்ம ஹைட்டு பொண்ணு ரொம்ப குத்தியார் இப்படினே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ என்னுடைய மனைவி ஜெயசுதாவுடைய ஃபேமிலி பார்த்து எல்லா ஜாதக பொருத்தமும் 9 பொருத்தம் சரியாக இருக்குது அதனால் பார்க்கலான்னு சொல்லி முதல்ல எங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பொண்ணு நல்லாயிருக்குப்பா, கொஞ்சம் குட்டை தான் ஆனால் உனக்கு நல்லாயிருக்கு, எல்லா விதத்துலேயும் பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போகிறப்ப ஃபஸ்ட்டு போகும்போது என் மனைவி வந்து கல்லூரியில் படிச்சிருக்காங்க, 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ உடனே வந்து வீட்டில் வந்து உடனே வா பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு, எதுக்கு திடீர்னு என்ன கல்யாணம் படிக்கலாம் படிச்சலாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும், இல்லை இல்லை வா சும்மா பார்க்க தான் வர்றாங்கன்னு போன உடனே மாப்பிள்ளை யாருன்னு கேட்டிருக்கான். கேட்டவுடனே இந்த படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு நெப்போலியன்னு அவர் தான், ஐயோ
அவர் கூடலாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம்ன்றா. ஏமான் அவர் எஜமான் படத்தில் வயிற்றில் இருக்க கருவுக்கு விஷம் வைக்கிறவர் அவ்வளோ கொடுமைக்காரர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இல்லைம்மா படத்தில் தான்மா அப்படி நிஜத்தில் நல்லவருமா நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன் அப்படின்னு எங்கள் மாமனாரை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியை போய் பார்த்துட்டு வந்தோடனே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் எனக்கு நான் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. போய் பார்த்தேன். திருப்பி நான் போய் பார்க்கும்போது நான் விளையாட்டாக சொல்லுவேன், நான் வந்து எனக்கு மனைவி வந்து ஜூஸ் கொடுக்க வந்தாள், நான் உட்காந்து ஜூஸ் வாங்கி குடித்தேன். அவள் சொல்வாள் இந்த மாதிரி எல்லாருடையும் என்னை வந்து இவருடைய நான் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ஃபேனு, எனக்கு இவர் ஆரம்பத்தில் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் நான், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படின்பா. நான் கூட சொன்னேன், நான் கூட தாம்மா நான் உட்காந்தப்போ நீ வந்து ஜூஸ் கொடுத்த, உட்காந்து பார்த்தப்ப நீ உயரமாக தெரிஞ்ச, அதனால் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் தமாசாக சொல்லிக்குவோம். ஸோ நல்லபடியாக ஒரு நல்ல மனைவி எனக்கு அமைஞ்சது. 27 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ரெண்டு பேரும் நல்ல ஒரு மனப்பொருத்தத்தோட பசங்களுக்காக அமெரிக்காவுக்கே போய் செட்டில் ஆகி நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம். மோகன்லாலோடு மலையாள படத்தை நிற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எஜமான் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி வந்து ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒருத்தர் பண்ணியிருக்கிறார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லப்போ அங்கே மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் மோகன்லாலும் மம்முடி சாரும் தான் சூப்பர் ஸ்டாருங்க. அதனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் வேணும்னு தேட்டப்போ ஐவி சை சார் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கு நப்பிள்ளைன்னு எனக்கு கூப்பிட்டு விட்டார். சரிங்க சார், நான் இது மலையாளம் அதாவது பேசி பழக்கம் இல்லை சார், அதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்துங்க பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னாரு. அந்த அடிப்படையில் தான் அந்த படம் ஒத்துக்கிட்டேன், தேவாசுரம்னு. அது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி 1 வருஷம் ஓடிச்சு இந்த படம். அந்த படத்துடைய பார்ட் 2 கூட 10 வருஷம் கழித்து அந்த ரைட்டர் ரஞ்சித் வந்து பார்ட் 2 93 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 2003 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், அப்போ திருப்பி வந்து கேட்குறா ரஞ்சித், இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன் அதே தேவாசுரம் படம் எடுக்கிறேன், அதை பார்ட் 2 எடுக்கிறேன், நீங்கள் அதே மோகன்லால் ரேவதி நீங்கள் நடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட் 1 வந்து எனக்கு கையை வெட்டிடுவார். பார்ட் 2 நடிக்கும்போது அந்த கை இல்லாமல் ஒத்த கையோடு அதே மாதிரி நடித்தேன். அது வந்து ராவண பிரபுனு, அது தேவாசுரம் பார்ட் 2, அதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மாதிரி மலையாளத்தில் வந்து தமிழில் எந்த அளவுக்கு எனக்கு கிரேஸாக ஜனங்க இருக்காங்களோ அதே மாதிரி மலையாளத்தில் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் எந்த சேகராட்டா சுகந்தனே அப்படிம்பாங்க, சி இந்த இளைய பாண்டி அப்படிம்பாங்க, சிவபெரி பாண்டின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, எட்டுப்பட்டு ராசா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த கதாபாத்திரத்தை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு தேவாசுரத்தில் முண்டக்கல் சேகரங்கிற கதாபாத்திரம் மலையாள மக்கள் மனசில் நீங்கள் இடம் பெற்றுருக்கு. உங்களுடைய நினைவாற்றல் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு வசனத்தை ஒரு முறை கேட்டவுடனே எப்படி சிவாஜி அப்படியே திரும்ப ஒப்பிப்பாரோ அது மாதிரி நீங்களும் எத்தனை பக்க வசனமாக இருந்தாலும் ஒப்பிப்பீங்க. எப்படி இந்த நினைவாற்றல் உங்களுக்கு அந்த வசனங்கள்? அதுக்கு காரணம் என்ன, நான் எங்கள் மாமா மின்சாரத்துறை அமைச்சராக இருக்குப்பா, உதவியாளருடைய வேலை என்னென்னா அமைச்சர் எதை நினைக்கிறாரோ அதை உடனே செயல்படுத்துறது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தலைவர் வீட்டுக்கு ஃபோன் போட்டு கொடு, அந்த மினிஸ்ட்ரி வீட்டுக்கு ஃபோன் போட்டு கொடு, செக்ரட்டரியர் ஃபோன் போட்டு கொடு, அங்கே எங்கெல்லாம் கேட்குறாரோ உடனே நம்பரை போட்டு ஃபோன் கொடுப்பேன். எல்லோரும் டெலிஃபோன் பரட்டிக்கிட்டு இருக்கிறதுல நான் ஃபோன் போட்டு கொடுத்துருவேன். அந்த நம்பர்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக, இப்போ முந்தினா வந்து நம்ம ஏரியா கோடு வச்சுக்குவேன் ஃபஸ்ட்டு, அந்த ஏரியா கோடை அது எப்பயுமே மைண்டில். அவர் ஒரு பேரை சொன்னார்னா அவர் எந்த வீடு எந்த ஏரியாவில் இருக்கார் இம்மிடியட்டாக அடுத்த செகண்டில் அந்த கோட் நம்பர் மைண்டில் வந்துடும். அடுத்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த 4 நம்பர் 5 நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுருப்பேன், டக்குன்னு உடனே போட்டு கொடுத்துருவேன். அந்த மாதிரி நினைவாற்றில் 2000 நம்பர் நான் ஞாபகம் வச்சுருந்தேன், எந்த நம்பர் நான் பார்க்கவே மாட்டேன். அந்த நினைவாற்றல் தான் வந்து எனக்கு வசனங்களை அப்படியே ஞாபகப்படுத்தி. இப்போ பாருங்களேன், நீங்கள் தேவாசுரம் கேட்குறீங்க, தேவாசுரம் வந்து நான் நடித்து கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. ஒன்றுமோட அவசானிச்சுன்னு கருதண்டா தொடங்கினே உள் எனக்கு ஒரு தேவசம் மட்டும் பாக்கி நமக்கு அண்ணு பறையாம் அதனதையும் வையில் உரமோ வச்சோம் ஒன்றும் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காது. தமிழில் சொல்கிறேன், ஒன்றும் மேலே அவசானிச்சுன்னு கருதண்டா, ஒன்றும் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, தொடங்கினே உள்ளு இப்போ தான் தொடங்கியிருக்கு, எனக்கு ஒரு திவசம் உண்டு, எனக்கு ஒரு நாள் இருக்குது, பாக்கி நமக்கு அண்ணு பறையும். அதெல்லாம் நான் அன்னைக்கு சொல்கிறேன், அதன் அதிகம் வை இல்லை, அது ரொம்ப தூரத்தில் இல்லை, உரமாக வச்சோம் ஞாபகம் வச்சுக்க இப்படின்னு ஒவ்வொரு வசனத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படியே தமிழில் சொல்லி 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 அதை அப்படியே அதனுடைய கருத்தை உள் வாங்கிக்கிட்டு பேசுவேன். பெரிய நினைவாற்றம். ஸோ அதே தான் வந்து நீலகண்டா நானாடா முண்டக்கல் சேகரன் நீ சத்திட்டிலான்னு அறிஞ்சப்பல எனக்கு சமாதானம் ஆயினும் இனி கலிங்கான் தொடங்கான்னு போனே உள்ளு ஓரணும் எண்ணி பறைஞ்சு இனிட்டு இஞ்சி இஞ்சாய் இல்லை கொல்லில் கொல்லில் எந்த அரசம் ஜிகிச்சா தொடங்கிட்டேங்க காத்திருக்கான் ரெண்டு காலத்தை நேரத்து நடக்கானப்போ நின்றே எந்த இடத்துல வருத்தும் நீ எந்தடா ஒன்றும் மிண்டாத்தது ஆ இது 27 வருஷம் ஆச்சு நான் பேசி. சார் அது வந்து அப்படியே ஊறிடுது, அந்த கதாபாத்திரங்கள் அப்படியே ஊறிடுறதுனால அது அப்படியே நினைவு. அந்த மாதிரி இது மாதிரி ஒரு மறக்க முடியாத வசனத்தை சொல்லுங்க. சிவலப்பெரி பாண்டியில் கிளைமாக்ஸ் காட்சி, கிளைமாக்ஸ் காட்சியில் வந்து ஏ பாண்டி ஓடிடு அப்படிம்பாங்க, என்னால் எங்கே வந்து என்ன பேசியிருக்கீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாதாரு
இந்த தேவை ஓட மாட்டான், நீ என்ன செய்யணும் நினைக்கிறீங்க செய்யுங்களேன், நீ கடைசியாக சாகிறதுக்கு முடியாத சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்பாங்க. வாழ்க்கையில் பட்டு தெரிஞ்சிக்க விட என் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த சிவலைப்பெரி பாண்டி மாதிரி இன்னொரு பாண்டி உருவாகக்கூடாது, சாதி இல்லா ஊராக மாற்றுங்க, சண்டை இல்லா உலகமாக மாற்றுங்க, மனுஷனை மனுஷன் ஏமாற்றாமல் வாழுங்களே அப்படிங்கிற வசனம். அது அப்படியே அந்த அந்த என்னுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு இதை பாடமாக எடுத்துக்கங்கிற அளவுக்கு அந்த உண்மையான அந்த வசனம் அந்த யாரும் ஏமாற்றாமல் வாழுங்கிறத அது அற்புதமான வசனம். அது அதுவும் பேசி 27 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு அப்படியே இருக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள், சில கேரக்டர், சில வசனங்கள் வந்து அப்படியே உள்ளே பதிஞ்சிடும். சாதாரணமாக திரைப்படத்தில் நடிக்க வர எல்லாருக்குமே வந்து தான் கதாநாயகன் ஆகிட மாட்டோமான்ற ஆசை இருக்கும். ஆனால் உங்களை தேடி கதாநாயகன் வாய்ப்பு வந்தபோது இது ஏற்கிறதுக்கே நீங்கள் தயங்கினீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மை ஏன் அது காரணம் என்ன, நான் வந்து இப்போ ரஜினி சார் கூட இந்த பக்கம் இப்போ வில்லன் அடிச்சதுனால பாப்புலராக நிறைய படங்கள் வில்லன் அடிச்சிட்டு இருக்கேன். அந்த மலையாளத்தில் அந்த பக்கம் மோகன்லால் சார் வில்லன் அடிச்சிட்டேன், இந்த பக்கம் தெலுங்கில் அடிச்சிட்டேன், எல்லா லாங்குவேஜ்லையும் வில்லனாக பயங்கர பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ பிஜி ஸ்ரீகாந்த் வந்து இந்த மாதிரி அவங்கள வச்சு கதாநாயகனாக படம்னு நான் சொன்னேன், சார் நான் பாடு வில்லனாக அடிச்சிக்கிட்டேன், ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன், அதையா சார் கெடுக்குறீங்க, எனக்கு அந்த ஈரோ ஆசைலாம் கிடையாதுன்னு. இல்லை இல்லை, இந்த கதை வந்து ரொம்ப அற்புதமான கதை, ஒரு உயிரோட்டமானது, உண்மை சம்பவத்தை அப்படியே சௌபா எழுதியிருக்காரு, அது ஜூனியர் ஓட்டில் வார வாரம் வந்திருக்கு, அதை நாங்கள் பக்காவாக ஸ்க்ரீன் பிளேவாக வந்து ராஜேஸ்வர் வந்து எழுதியிருக்காரு, நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் அந்த புக்கு கொடுக்குறோம் படித்து பாருங்கள் அப்படின்னோடனே சரி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஷுவலாக படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தோடனே ஒரே நாள் அந்த புக்கை படித்து முடிச்சுட்டு அது 180 பக்கம் என்ன வந்து படித்து முடித்தோடனே எனக்கே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது, என்னடா அது இவ்வளோ நடந்திருக்கு, உண்மையாக நடந்திருக்கு, இது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே எழுதியிருக்காங்களே, ஒரு சான்ஸ் நடித்து பார்த்தா தான் என்ன அப்படின்னு திருப்பி ஒருக்க படித்து பார்த்தேன். 4 தடவை படித்தேன், ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, சரி இந்த ஒரு படத்தை ட்ரை பண்ணுவோம், இதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்படியே ஹீரோ போவோம், இல்லைனா பழைய வழிக்கு வில்லனாக வந்துடுவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட படம் தான் சிவலபுரி பாண்டி. ஒரு அற்புதமான கதாபாத்திரம், நடித்தேன், மிகப்பெரிய உள்ள பேர் வந்துச்சு, அதனால் தொடர்ந்து ஹீரோக்கெல்லாம் நடிக்க ஆரம்பித்தேன், அப்புறம் வில்லன் பண்ணுறது நிப்பாட்டிட்டேன். பாரதிய டைரக்ஷனில் பல படங்கள் இங்கே நடிச்சிருந்தாலும் அதில் கிழக்கு சீமையில் மிக முக்கியமான படம் இல்லை, கதை வந்து கிராமத்து கதைங்கிறனால எப்பவுமே கிராமத்து கதை டைரக்டருக்கும் ரொம்ப ஃபெமிலியர். என்னுடைய கதாபாத்திரம் கிராமத்து படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், படம் ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இந்தளவுக்கு ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கல. இது ஓராண்டு காலம் எல்லா தியேட்டர்லேயும் ஓடிச்சு. செவனாண்டின் என்னை கேரக்டர் வந்து ராதிகாவுடைய கணவனாகவும் விஜயகுமாரோடைய மருமகனாக அடித்தேன், ரொம்ப ஒரு மாமச்சாவுக்குள்ள இருக்கிற உறவுகள், அதில் சின்ன ஒருத்தன் சின்னதாக ஒரு சேவை சண்டையில் விசக்கத்தி வச்சு விட்டு சண்டையை மூட்டி விட்டு அவனுக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கலங்கிறதுக்காக சண்டையை மூட்டி விட்டுவான், அது அந்த கேரக்டரில் வந்து உயிரோட்டமாக அமைஞ்சது. ரஜி டைரக்டர் சார் இந்த படத்தில் அவனுக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும்டா அப்படின்னு அந்தளவுக்கு நீ நடிச்சிருக்கிற அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அதில் ஒரு காட்சி நீங்கள் கேட்டவொடனே எனக்கு மறக்க முடியாது. ராதிகா வந்து எனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்போ வந்து எனக்கு வீட்டுக்கார் நல்ல மூடில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே சாப்பாடு பெஞ்சிக்கிட்டே இருப்பேன். சில நேரத்தில் நீ கூட ரொம்ப அழகாக தாண்டி இருக்க அப்படிமே, ஸோ வீட்டுக்காரர் நல்ல மூடில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏங்க நம்ம பேச்சு சமைஞ்சு 3 மாதம் ஆச்சு, ஆமாம் ஆமாம், அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்படியே காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா பார்ப்போம் பார்ப்போம், அப்படியே எங்கள் அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி விட்டோம்னா அப்படியே எட்டி மிதிச்சேண்ணா, எங்கே சுற்றி எங்கே வருவேன்னு தெரியும். முதல்ல சடங்கு வையும்போ எங்கள் அண்ணனை கூப்பிட்டு கொண்டு போய் அவன் வந்து ஏதாவது வில்லங்கம் போட்டு போடுவான், கடைசி நான் குலகாரணமாக உட்காந்து இந்த அளவுக்கு சடங்கு வேணால் அவன் அவன் தூக்கி தட்டை தூக்கி விட்டு எஞ்சி போயிடுவான். ஸோ அந்த கேரக்டர் வந்து முதல்ல லவ்லியாக ஒரு லவ் மூடு மாதிரி ஆரம்பித்து அந்த சாப்பாடு போட்டு அவர் வேறு அண்ணன் வேறு டைமென்ஷன், ரொம்ப அற்புதமான சீன் அதெல்லாம். அந்த மாதிரி உயிரோட்டமுள்ள அந்த கதாபாத்திரம் நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எனக்கு. நீங்கள் பாரதிராஜனுடைய முதல் படத்தில் நடித்ததுக்கும் இந்த படத்தை நடிக்கும் போது என்ன ஃபீல் பண்ணீங்க? அப்போ வந்து டைரக்டர் வந்து நமக்கு என்னன்னே தெரியாததை சொல்லி கொடுத்தாரு. இந்த சிவலப்பரி கிழக்கு சீமையிலலாம் நடிக்கும்போது ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி இருந்தது. அப்போல்லாம் வந்து டே இந்த மாதிரி வசனம் இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி சொல்லுவார், நான் செய்கிறத பார்த்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் எதாவதுனா மாற்றி காமிப்பார், மற்றபடி கரெக்டாக இருக்கடா, இல்லை கொஞ்சம் அந்த எமோஷனை இன்னும் கொஞ்சம் கூட்டி காமிப்பார், இல்லைன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணி காமிப்பார், அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னார். அவர்கிட்ட போய் ஒரு 5-6 படம் பண்ணிட்டேன், அதில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். கதாநாயகனாக நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்னென்ன படங்களை சொல்லுவீங்க? சிவலப்பெரி பாண்டி, எட்டுப்பட்டி ராசா, முஸ்தஃபா, அதுக்கப்புறம் வந்து சின்னமணின்னு படம் பண்ணேன், தமிழச்சின் பண்ணேன், என் பொண்டாட்டி நல்லவன் பண்ணேன், நிறைய படங்கள் பண்ணேன், 2 ஹீரோக்கள் பண்ணியிருக்கேன், தென்காசி பட்டணம் பண்ணேன், அதே மாதிரி ராஜாமுத்திரைன்னு நான் அருண் பாண்டி பண்ணோம்,
நிறைய படங்கள் இருக்குது. ஐயா பண்ணோம், நான் சரத்குமார் சார் ஐயா, நிறைய படங்கள். அதாவது ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப மனசுக்கு பிடிச்சா தான் ஒத்துக்குவேன். அதில் நான் ஸ்கோப் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் ஒத்துக்குவேன். அது அதே பிரகாரம் எனக்கு அது மாதிரி வெற்றி வாய்ப்பு நிறைய தேடி தந்துருக்கு. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகைகள் ராதிகாவும் குஷ்புவும், அவங்க ரெண்டு பேரோடும் பல திரைப்படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ரெண்டு பேருமே மிகப்பெரிய நடிகைகள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ரெண்டு பயங்கரமாக நடிப்பாங்க. அவங்களுக்கு நிகராக நம்ம நடிக்கலைனாலும் அவங்கள்ட்ட வந்து எந்த விதத்தில் நம்ம சோட போகிறாங்கன்னு பயத்திலே தான் நடிப்போம். எப்படி தூக்கி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அந்த ஈக்குவல் பண்ணுறதுக்காக அந்த முயற்சி செஞ்சிருவோம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே நடிப்பேன். அதே மாதிரி ராதிகா கூட மூணு நாலு படம் பண்ணிட்டேன், குஷ்பு கூட ஒரு ஏழு படம் பண்ணிட்டேன். ரெண்டு பேருமே அதே மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க. அது வந்து கேப்டன் மகளில் நான் நடிக்கும்போது குஷ்பு வந்து நாங்கள் போய் ரெண்டாவது நாள் ஷூட்டிங்கு குன்னூரில் ஷூட்டிங்கு, பாரதேஸ்வரர் படம் தான். போய் இறங்கினா முதல் நாள் போய் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லைட்மேன்ஸ்லேருந்து எல்லோரும் ஒர்க் பண்ணுறதை பார்த்தாங்க. அவங்க என்ன நினைச்சே தெரில. அடுத்த நாள் காலை ஷூட்டிங் வரும்போது 120 ஸ்வெட்டர் வந்து இறங்குது. ஸ்வெட்டர் வந்து எல்லாத்துக்கும் ஸ்வெட்டர் கொடுத்து அந்த குளூரில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு உடனே வந்துச்சு. அந்த ஒரு மனித தன்மையை வந்து ஒரு கதாநாயகியாக ஒரு குஷ்பு கிட்ட நான் பார்த்தது வந்து வேறு எந்தட்டும் யார்ட்டையும் அவ்வளோ பார்க்கல. அந்த மாதிரி நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரியில் பெரிய ஜாம்பவானாக இருந்தாங்க. இன்றைக்கும் அவங்க வந்து சின்ன திரையிலையும் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ரெண்டு பேரும் அரசியல் பக்கமும் ஒரு சாயல் அரசியல்லையும் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். ரஜினிகாந்தோட யஜமான் படத்தில் நடித்த மாதிரி கமல்ஹாசனோட ஒரு பக்கம் தசாவதாரம், இன்னொரு பக்கம் விருமாண்டி என்று ரெண்டு அற்புதமான படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. உழைப்பாளி படம் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த படம் ரிலீஸுக்கு பெரிய பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியாததுனால. அப்போ வந்து ராகவேந்திர மண்டபத்தில் ரஜினி சார் வந்து ஒரு மீட்டிங், எல்லா நடிகர்களையும் மீட்டிங். அப்போ ரஜினி சார் கமல் சார் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. நான் காரை விட்டு போய் இறங்குறேன். போய் இறங்கினோடனே கும்பிட்டப்போ ரெண்டு பேரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னாங்க. டக்குன்னு உடனே கமல்ஹாசன் வந்து எனக்கு கையை இறுக்கி பிடிச்சார். நெப்போலியன், உங்கள் சிவலப்பரி பாண்டி படம் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. அந்த கதை ஆக்சுவலாக நான் தான் நடிக்க வேண்டியது, என்கிட்ட தான் வந்துச்சு. ஆனால் நான் பண்ணியிருந்தா கூட இந்தளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. நான் வாரம் வாரம் அந்த ஜூனியர் உள்ள வந்த வாரம் வாரம் தொடரை தொடர்ந்து பார்த்தேன். அதில் உருவம் அந்த உருவத்தை போட்டிருப்பாங்க. என்னை விட பர்ஃபெக்டாக இருந்தது உங்கள் கதாபாத்திரம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் என்ன பாராட்டினாரு. எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு. சொன்னேன், எவ்வளோ பெரிய நடிகரை வந்து என்னை இப்படி பாராட்டுறாரு. முதல்லலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எங்கேயா பார்த்தோம்னா வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவார். நம்ம ஏன் அவருக்கு கமல் சார் சரியாக நமக்கு வணக்கம் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வந்து அவர் மனதை தொடர அளவுக்கு நம்ம நடிச்சிருக்கோம். இப்போ தான் அவர் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காருன்னு அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் சொன்னேன், சார் நான் ரஜினி சார் இருக்கார், ரஜினி சார்லேருந்து சத்யராஜ் சார், விஜயகாந்த் சார், சரத்து, முரளி, ராம்கி எல்லாரும் கூடயும் நடிச்சிட்டேன் சார். உங்கள் கூட தான் சார் நான் நடிக்கல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கு சார் அப்படின்னு. பார்ப்போம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னார். இதை வந்து கேட்டது நான் வந்து 95 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 98 என்னை தெரியும், நெப்போலியன் ஒரு படம் பற்றி பேசணும், எப்போ வரீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னாரு. நம்ம சொன்னது 3 வருஷம் கழித்து பழிச்சிருச்சுன்ட்டு உடனே பரபரப்பாக ஓடி ஆஃபீஸ் போனேன். ஃபுல் கதையை சொன்னார். அப்படியே மிரண்டு போய் உட்காந்துட்டேன். அப்படியே என்ன நெப்போலியன்னாரு, பிரமாதமாக இருக்குது சார், அப்போ எப்போ பண்ணலான்னு. ஆனால் என் கேரக்டர் தான் சார் அப்படின்னு. ஏன் என்னாச்சு உங்கள் கேரக்டர்? இல்லை சார், வில்லனாக இருக்கே சார் அப்படின்னு. வில்லன் பண்ணலாமே அப்படின்னாரு. இல்லை சார், 5 படம் ஹீரோ நடிச்சிருக்கேன் சார். இப்போ போய் நீங்கள் வில்லன் நடிக்க சொன்னீங்கன்னா என்னையே நம்பி படம் போடுற தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் தப்பாக நினைப்பாங்க சார், வியாபார ரீதியாக பாதிப்போம் நினைப்பாங்க. அந்த ஒன்றுக்கு தான் சார் யோசிக்கிறேன். அதுவும் வந்து கொடூரமான வில்லனாக இருக்கார் சார். மருதநாயகம் படத்துக்கு கூப்பிட்டு இந்த கதை சொன்னார். பிரம்மாண்டமான படைப்பு சார், அதில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வில்லனாக மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ், ஒரு 4 ரோல் 4 சீன் தான் கூட கொடுங்க சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லை நெப்போலியன், எனக்கு இந்த கேரக்டரை உங்களை தவிர யாரையுமே எனக்கு யோசிக்க முடியல, இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம அடுத்து பார்த்துக்குவோம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் பூஜை எலிசபெத் ராணியை கூப்பிட்டு வச்சு கலைஞர் சிஎம்மா இருக்கும்போதெல்லாம் பூஜையெல்லாம் போட்டு கிராண்டாக பண்ணி எல்லாம் ஆரம்பித்தாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சின்னது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, இப்படி தான் அடுத்த படத்தை கூப்பிடுவார்னு நினச்சேன். அது ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த படம் வரல. அடுத்தடுத்த படங்களில் எப்படியா நம்மளை கூப்பிட்டுருவாருன்னு பார்த்தேன். 98 2000, 2001, 2001 நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமோ, அதிக பிரசிங்கரமாக பேசிட்டோமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே சே கமல் சார்ட்ட போய் அப்படி பேசிடக்கூடாது அப்படிலாம் நினச்சேன். 2004 திடீர்னு ஃபோன் பண்ணி, நெப்போலியன் எங்கே இருக்கீங்கன்னாரு. சார் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு படம் விஷயமா இருக்கேன் சார், அடுத்து ஒரு படம் பண்ணுறோம், நெகட்டிவ் இல்லை ஓகேவா அப்படின்னு. சார் அப்புறம் என்ன சார், எப்போ கதை கேட்க வரீங்க? அதெல்லாம் ஒன்று வேணாம் சார், நீங்கள் நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார், அது உடனே நான் படம் பண்ணுறேன் சார். நீங்கள் கதை அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கிறேன் சார், நான் படம் உங்களோட பண்ணுறேன்
அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்ட படம் தான் விரும்பாண்டி. அது அப்போ சண்டியன்னு தலைப்பு வச்சு அது பல பிரச்சனை இல்லாமல் அப்புறம் விரும்பாண்டின்னு வந்து நல்லம்ம நாயக்குன்னு ஒரு கதாபாத்திரம், அற்புதமான கதாபாத்திரம், அந்த படத்தில் பெரிய அளவில் எனக்கு பேர் வந்துச்சு. அதுலேருந்து கமல் சார்கிட்ட ஒரு நெருங்கிய நட்பு ஏற்பட்டுச்சு. அவர் எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார், அடிக்கடி நான் ஆஃபீஸுக்கு போவேன் வருவேன் அப்படி பார்த்துட்டே இருந்தப்போ அடுத்த தசாவதாரத்துக்கு கூப்பிட்டு விட்டார். எப்போ அடுத்த ஒரு படம் பண்ணோம் வாங்க அப்படின்னாரு. கதை சொன்னார், சார் சின்ன கேரக்டராக இருக்கே சார், என்ன சின்ன கேரக்டர் தான் நெப்போலியன், ஆனால் நல்ல பேர் வரும், இன்னும் கொஞ்சம் ஏதாவது சார் 10 கேரக்டர் நான் தான் பண்ணுறேன் நெப்போலியன், 10 கேரக்டர் நான் தான் பண்ணுறேன், வேறு யாருமே தெரிய மாட்டாங்க, எனக்கு அப்புறம் தெரியிற ஒரு கதாபாத்திரம்னா அது உங்கள் கதாபாத்திரம் தான் சார், அதனால் எனக்காவது பண்ணி கொடுங்க, வேறு யாருமே என்னால் யோசிக்க முடியல. அந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன்னா ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க, எனக்காக பண்ணி கொடுங்க. சரி சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் எப்போ வெயிட் எவ்வளோ அப்படின்னாரு. 98 கிலோ இருக்கேன் சார். இன்னும் 10 கிலோ வெயிட் ஏற்றுன நீங்கள், ஏன்னா பேர் பாடியோடு நடிக்கணும், அதனால் எனக்கு வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஏற்றுங்க, நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்லுங்கள், ஒரு 3 மாதம் கழிச்சு ஆரம்பிக்க போகிறோம் ஷூட்டிங்கு, அப்போ பண்ணிடுவோம் ஓகேன்னு அப்படி ஏற்றுக்கிட்டு அந்த அதுக்காக நல்லா சாப்பிட்டு 10 கிலோ வெயிட் ஏற்றி பேர் பாடியோடு அந்த படம் வந்து நடித்தேன். மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கிச்சு. அந்த ஒரு அந்த ஒரு போர்ஷனுக்கு மட்டுமே 18 கோடி செலவு பண்ணாங்க. அந்த பீரியடில் ஒரு செட்டு போட்டு பிரம்மாண்டம் பண்ணாங்க. அது வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக அமைஞ்சிச்சு. தசாவதாரத்தில் இருக்கிற பல்ராம் நாயுடு கேரக்டர் தான் எடுத்து சபாஷ் நாயுடுன்னு வச்சு தலைப்பு வச்சு அமெரிக்காவில் ஷூட்டிங் பண்ணுறதா பிளான் பண்ணார். அமெரிக்காவில் முதல்ல வந்து கலிஃபோர்னியாவில் அவர் வந்து ஒரு பாஸ்டனில் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்தார். அப்போ நான் ஃபோன் பண்ணேன், சார் அமெரிக்கா வந்து நீ கேள்விப்பட்டேன், ஆமாம் இப்படி முடிச்சுட்டு வரேன், கலிஃபோர்னியா வர்றேன், ஒரு படம் விஷயமா அங்கே பண்ணுறாரு, அப்போ அங்கே வந்துருங்கன்னாரு. நான் அங்கே போனேன், அங்கே அவர் கூட இருந்து அங்கே ஷூட்டிங் உண்டான வேலைகள்லாம் பார்த்து பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் வந்து சார் அட்லாண்டாவில் பண்ணலான்னு இருக்கேன் நெப்போலியன்னாரு. சார் என் வீட்டிலேருந்து 3.5 மணி நேரம் தான் சார் காரில், நீங்கள் 4 நாள் கழிச்சு அங்கே வரேன்னாரு. அங்கே வந்துருங்கன்னாரு. திருப்பி அங்கே போனேன், அங்கே போய் ஒரு சினிமா ஷூட்டிங் உண்டான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ டிஸ்கஷன் அப்போ என் பேச்சு வந்திருக்கு, பல்ராம் நாயுடுலேயும் நெப்போலியன் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ கமல் சார் சொன்னார், இல்லை தசாவதாரத்தில் அந்த 10 ரோலில் 1 ரோலை எடுத்தால் நான் அது படமாக பண்ணுறேன், அதில் இந்த அரசனாக நடித்தது நெப்போலியன், அதில் இதில் வந்து அந்த சரியாக இருக்காது, நெப்போலியனுக்கு வேறு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டார். அந்த படம் ஷூட்டிங் நடந்துச்சு, அப்புறம் அவருக்கு விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு, கால் முறிவு ஏற்பட்டுச்சு, அதனால் பண்ணல. மற்றபடி கமல் சார் எப்பயுமே என்கிட்ட எனக்கு எந்த நடிகர் கூடயும் ஒரே ஒரு நடிகரை தவிர எந்த நடிகரும் கூட எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தது கிடையாது, கான்ட்ரவர்சி கிடையாது, எல்லோரும் என்னை நேசிப்பாங்க, நான் எல்லோரையும் நேசிப்பேன். உங்களுடைய ஆதர்ச தலைவர் கலைஞர், கலைஞரோட பணியாற்றிய அனுபவத்தையும் அவரோடு உங்களுக்கு இருந்த நட்பை பற்றியும் சொல்லுங்கள். தலைவரை வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவரை ரசித்து அவருடைய கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக என்னன்னே தெரியாத காலகட்டத்துலேருந்து அவரை ரசித்தவன் நான். அரசியலில் எங்கள் மாமா இருந்தனால நானும் கூட இறங்கி அப்படியே ரசித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவருடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் படித்து பழகிக்கிட்டேன். அப்புறம் நான் மினிஸ்டர் பிஏவாக இருந்தப்போ அவர்கிட்ட நெருங்கி பார்த்து பக்கத்தில் இருந்து பார்க்குற அந்த பழக்கம் கிடச்சிது. அப்போ புதுநெல்லு போனால் படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து தலைவரை வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பாரதேசர் வந்து ஷோ போட்டு காமிச்சாங்க. அப்போ படம் பார்க்க கலைஞர் வந்தாங்க. வந்து படம் பார்த்துட்டு இன்ட்ரோவில் தான் சண்முகநாத சார் வந்து ஒரு இந்த பண்ணையார் கேரக்டர் அடிச்சிருக்காருல்ல, அது நான் நேருவனுடைய மைத்துனர் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். ஓ அப்படியா அப்படின்னாரு. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது, புதுநெல் புது நாற்று, இந்த நாற்று நல்லா வளரும் அப்படின்ட்டு போனார். அந்த சொன்ன வார்த்தை பெரிய ஒரு பொக்கிஷம், அது மாதிரி சொல்லிட்டு போனார். அதே மாதிரி தொடர்ந்து படங்கள் வந்தது. இருந்தாலும் நான் வந்து 93 கலைஞரை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமாக இருந்தேன். அதே மாமாட்டி சொன்னேன், இல்லைனா தலைவரை வச்சு கல்யாணம் பண்ணிடுவோம் சொல்லிட்டு 93 அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே அவரை வச்சு நான் அவர் தலைமையில் தான் திருமணம், பாரதராஜ சார் முன்னில் திருமணம் திருச்சியில் நடந்துச்சு. அதனால் ரொம்ப நெருங்கிய தொடர்பு, அடிக்கடி அவரை போய் சந்திப்பேன், உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அவர் கூட இருப்பேன். அப்புறம் 96 தமிழ்நாடுகளுக்கு பிரச்சாரத்துக்கு போனேன், அதுலேருந்து அதிக தொடர்பு ஏற்பட்டுச்சு. 99 நான் கரூர் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்து கடைசி நேரத்தில் நிற்க முடியாமல் போச்சு. அப்புறம் 2001 என்னை வில்லிவாகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக உலகத்திலே பெரிய தொகுதியில் என்னை வேட்பாளராக போட்டார். அது நான் ஜெயிச்சு வந்தேன். 5 ஆண்டு காலம் தலைவரோட எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்து அந்த பணியாற்றினேன். அப்புறம் 2006 மயிலாப்பூர் தொகுதியில் என்னை வந்து வேட்பாளராக போட்டார். அதில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். திருப்பி 2009 பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு எம்பியாக ஜெயிச்சு அப்போ வந்து தலைவர் வந்து என்னை வந்து மத்திய இணை அமைச்சராக்கினார். அதில் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டு. ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒரு அப்பா பிள்ளை உறவு தான். நான் வந்து பெறாத பிள்ளையாக இருந்தேன். அந்த அலைகர் என்ன தளபதி ஸ்டாலின் எப்படி ஒரு பிள்ளையோ அது மாதிரி நான் பெறாத பிள்ளையாக உரிமையாக அந்த குடும்பத்தில் எனக்கு தெரியாதவங்களே கிடையாது.
அந்த அளவுக்கு நான் பழகிட்டு இருந்தேன். அது அந்த அந்த மாதிரி ஒரு தலைவனை எதுவுமே நான் பார்க்க முடியாது. அற்புதமான ஒரு தலைவர். அவர்கிட்ட நிறைய அரசியல் வியூகங்களை நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய பையனுடைய சூழ்நிலையினால நான் அரசியலே வேண்டான்னு ஒதுங்கி அமெரிக்காவில் இருக்கேன். கலைஞருடைய வசனங்களில் நெப்போலியன் மிகவும் கவர்ந்த வசனம் எது? பராசக்தி வசனம் தான் வந்து சிவாஜி சார் பேசின வசனங்கள் தான். அந்த வசனம் தான் வந்து அது எல்லாரும் பேசி காமிப்பாங்க. அது மாதிரி அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் செயலாற்றலை வந்து நான் கண்கூட பார்த்தவேன். திரைப்படத்துறையில் ரொம்ப அதிகமாக நேசம் கொண்டவர். சினிமாக்காரங்க யாருனாலும் முன்னுரிமை கொடுத்து உடனே கூப்பிடுவார், உடனே அழைச்சி உடனே பார்ப்பார். இப்போ அவர் ஒரு சிஎம் மாதிரியே இருக்க மாட்டார். ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் பழகக்கூடியவர். அவர் கூடவே நான் வந்து பயணித்தது வந்து என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நாங்கள் 27 பேர் தான் ஜெயிச்சிருந்தோம். அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க. கும்பகோணத்தில் 92 குழந்தைகள் வந்து பள்ளியில் வந்து ஒரு தீ விபத்தில் இறந்துட்டாங்க. அப்போ அடுத்த நாள் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்கு எல்லோரும் போகணும், மீட்டிங் போடுறோம் அறிவாலயத்தில். மீட்டிங் போட்ட உடனே தலைவர் என்ன பண்ணுறாங்க, அறிவாலயத்துக்கு போனீங்க எல்லோரும் மீட்டிங் இது போங்கயா, சட்டமன்றத்துக்கு போங்க, நான் போய் அந்த குழந்தைங்க இறஞ்சதை போய் நான் பார்த்து வரணும் அப்படின்ட்டு நாங்கள்லாம் வரோன்னு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சொல்கிறாங்க. எல்லாரெல்லாம் வர வேண்டாம், துரைமுருகனும் நெப்போலியன் மட்டும் வரட்டேன் கூட அப்படின்ட்டார். எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தான்னு தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் தான் அவரோட பயணித்தோம், போய் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி பொடா சட்டத்தில் வந்து வைகோ சார் வந்து வேலூர் ஜெயிலில் உள்ளே இருக்கார். தலைவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு காலையில் ஃபோன் அடிச்சிட்டாங்க. அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. ஃபோன் வந்தோடனே நம்ம வீட்டில் ஆஃபீஸ் பையன் ஒருத்தன் எடுத்துட்டான், சிஎம் பேசுகிறாங்க சிஎம் பேசுகிறாங்க அப்படின்னு பதறி அடித்து நான் கதை வந்து தட்டுறான். நான் தட்டாலும் தூங்கி எந்திரிச்சு ஓடி போய் ஃபோனை எடுக்கிறேன். போகும்போதே அப்போ ஓ பன்னீர்செல்வம் சிஎம்மாக இருக்கார். ஓ பன்னீர்செல்வம் எதுக்கு நமக்கு ஃபோன் அடிக்கிறாரு, இந்நேரத்தில் அதுவும் 6 மணிக்கு எதுக்கு அடிக்கிறான்னு பதத்துட்டே வந்து எடுத்து நல்லா இல்லையா தூக்கப்பா அப்படின்னா. இப்போ தெரிஞ்சுட்டேன், ஐயோ தலைவர் நான் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பாண்ணே, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, 8 மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு சண்முகா சார் இருந்தார். சண்முகா சார் என்ன தலைவர் திடீர்னு போகணும் கூப்பிட்டாங்கல்ல, வேலூர் வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னா. அப்படின்னா ஒரு 8:30 ஆச்சு. 8:30 ஆச்சுன்னே அண்ணன் யாருமே வரலையானே அப்படின்னா, யாரும் இல்லை தலைவர் நீங்கள் நான் முனையப்பட தான் போகிறோம் அப்படின்னு வைகோ வந்து பொடாசுரத்தில் உள்ளே இருக்கிறாங்க, அவரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனார். உட்காந்து 3/4 மணி நேரம் பேசினாங்க ரெண்டு பேரும். வைக்கோ வந்து தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். ரெண்டு பேரும் பழைய நினைவுகளெல்லாம் உட்காந்து பேசும்போது, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நிறைய அவரை இடையில கருத்து வேறுபாடாக இருந்துச்சு, அதெல்லாம் மீறி என்னென்னாலும் நம்ம சிஷ்யன் அப்படின்ட்டு அவர் உரிமையாக பார்க்க போகிறாரு. தலைவன் அவரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இந்த இதெல்லாம் நான் நேராக கண்கூட பார்க்குறேன். உட்காந்து 3/4 மணி நேரம் பேசுகிறாங்க, அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறேன். இந்த வாய்ப்பெலாம் வேறு யாருக்கும் கிடைக்கல எனக்கு. எனக்கு அந்த மாதிரி கலைஞர் கூட நிறைய விஷயங்கள் நான் ட்ராவல் பண்ணுறதுக்குண்டான பெரிய பாக்கியம் கிடைச்சிது. ஒரு காலத்தால் அழியாத ஒரு அற்புதமான தலைவர். ஒரு நடிகராக ஒரு பயணத்தை தொடங்கி வந்து மத்திய அமைச்சர் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க, எப்படி இருந்தது அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த அனுபவம்? கண்டிப்பாக நான் கலைத்துறையிலே வந்து இயக்குனர் சங்கம் கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. பாலச்சந்தர் சார் பாரதிராஜ் சார் இயக்குனர் வந்து நீ சீஃப் கெஸ்டாக பாட கூட பாடி, நீ சீஃப் கெஸ்டாக வரணும் என்ன சார் என்ன சொல்கிறீங்க, நீ சீஃப் கெஸ்டாக வரணும் சார் என்ன சார், உங்கள் நிகழ்ச்சிக்கு ஆச்சு இல்லை, நீ ஒரு மத்திய அமைச்சர்டா, என்ன எவ்வளோ பெரிய இடத்துல போயிருக்க, என் பிள்ளடா நீ, எனக்கு பெரிய கௌரவம்டா அப்படிலாம் பாராட்டினார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து வந்த உடனே அவர் காலத்தொட்டு தான் கும்பிட்டேன் நான். என்னதான் இருந்தாலும் என்னை சினிமாவில் உருவாக்கி விட்டுவார். எனக்கு அரசியல் குரு கலைஞர், சினிமா குரு பாரதிராஜா. அது எந்த காலத்துலையும் மறக்க முடியாது. எந்த மேடையில் நான் சொல்லாமல் தயங்கவும் மாட்டேன். அப்படி இருக்கப்போ அவரே அதை அந்த நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு விருந்தினா அழைத்தது வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவமாக கொடுத்தது. சினிமாவுக்காக நான் நிறைய நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த துறை எனக்கு கிடைச்சிருந்தா இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் நிறைய நான் பண்ணியிருப்பேன். அது வந்து இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன். அது ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்காம சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர் கிடைச்சிது. அதில் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணேன். ஓஎம்ஆர் ரோட்டில் வந்து ஒரு அந்த ஒரு ரீஹாபிட்டேஷன் சென்டர்லாம் வந்து கொண்டு வந்தேன். என் பேரில் தான் கொண்டு வந்தேன். அது மாதிரி நிறைய வந்து என் துறையில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணேன். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் என் சொந்த படத்தை போட்டு ஒரு 12 கோடி செலவு பண்ணி என்னுடைய சன் மஸ்குலர் டிஸ்டர்பில் பாதிக்கப்பட்டாங்கனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உலகம் பூரா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வைத்தியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சென்டரை உருவாக்கி 11 ஆண்டு காலம் ஆச்சு. அங்கேயும் சிறப்பாக நடத்திட்டு வரேன். ஸோ ஒரு அதிகாரத்துடைய உச்சம் நம்ம இந்தியாவுடைய மொத்த ஜனத்துக்கு வந்து ஒரு 1.25 பில்லியன் இருந்தது. அப்போ 1,250 மில்லியன் ஜனத்தொகை இருக்கிற அந்த கட்டத்தில் 77 பேர் தான் மந்திரி. அந்த 77 பேரில் நான் ஒருத்தனாக இருந்தது இதை விட பெரிய கௌரவம் இல்லை. அது தலைவர் கலைஞரால் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்து எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது, எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணிடக்கூடாது, எந்த நம்ம ஒரு அலிகேஷன் எதுவும் வந்துடக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருந்து மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுவும் செய்யணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன். என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். நல்ல பேரோடு வெளியே வந்தேன். பையனுக்காக விட்டுட்டு எல்லாத்தையும் போயிட்டேன்.
மத்திய மந்திரியாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக பொறுப்பாற்றிய பதவின்னா நடிகர் சங்கத்தில் உதவித் தலைவராக இருந்தது. நீங்கள் நடிகர் சங்கத்தினுடைய உதவித் தலைவராக இருந்தபோது உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள்னால் எதை அதை வரிசைப்படுத்துவீங்க? மறக்க முடியாத சம்பவங்கள்னால் அதை வந்து 16 ஆண்டு காலம் ராதாரவி அண்ணன் பொறுப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ரவி அண்ணன் பார்த்ததை விட பெட்டர்மெண்ட்டாக நம்ம எப்படி பார்க்க முடியும், என்னென்ன ஸ்கீம்ஸ் கரெக்டாக செய்யாமல் இருக்குது, அதில் வந்து இந்த நடிச்சிட்டா அவங்களுக்கு பணம் வந்து ப்ராப்பராக அந்த டயத்துக்கு வந்து சேரணும், நம்மளுடைய சக கலைஞர்களுக்கு அந்த சக கலைஞர்களை வந்து நல்ல விதமாக வந்து ரெஸ்பெக்டாக மரியாதையாக நடத்தணும். அதே மாதிரி அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் நடிகர் சங்கம் இருக்குது. ஸோ எந்த விதத்துலையும் ரெண்டு பேரும் குறைஞ்சவங்க இல்லை, ரெண்டு பேரும் சமம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. வேலை வாய்ப்பு வரும்போது ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கணும். கடன் நிறையா இருந்தது, கடன் அடைச்சோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த ஹீரோ ஹீரோயினுக்கு பிரச்சனைகள் வந்தாலும், தயாரிப்பாளர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை உட்காந்து சால்வ் பண்ணி கொடுத்தோம். படம் ரிலீஸுக்குன்னா உட்காந்து சால்வ் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு நம்ம துறைக்கு உண்டான ஒரு பொறுப்பை எடுத்து பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிது. இப்போ நிறைய சொல்லுவாங்க, நான் உள்ளே வந்தேன்னா நிறைய அந்த மாறுதல் நிறையா பண்ணேன், அங்கே இருக்கிற வாஸ்து பிரகாரம் கொஞ்சம் சரி பண்ணி, ஒருவேளை அதனால தான் கடன் அடையாமல் இருக்குன்னாங்க, சரி அதையும் மாற்றுவோம் அப்படின்னு அதெல்லாம் மாற்றி உள்ளே நுழை வந்த உடனே நான் வந்து போய் நேரையாக ரூமுக்கு போகவே மாட்டேன், போய் சுற்றி பார்த்து எல்லா கலைஞர்களும் நாங்கள் வந்திருப்பாங்க சாயங்கால நேரத்தில், எல்லாரையும் சந்திச்சுட்டு அப்புறம் போய் உட்காந்து அவங்க ஒருத்தர் பிரச்சனையாக கேட்டு சொல்லுவேன். என்னால் தீர்க்க முடிஞ்சால் மேக்ஸிமம் தீர்த்துருவேன். எனக்கு மேற்கொண்டு போய் தீர்க்கணும்னா சரத்ஜி செக்ரட்டரி இருந்தார், அவர்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் மூணு பேர் சேர்ந்து உட்காந்து ஆள் பண்ணா விஜயகாந்த் சார்கிட்ட கொண்டு போவோம். ஸோ நாங்கள் எங்கள் பீரியடில் நாங்கள் பண்ண மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் பண்ணல, சிறப்பாக பண்ணோம். அப்போ அவங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் வாகை சந்திரசேகர். ஆமாம், அவரும் அந்த உங்களோட சேர்ந்து பணியாற்றி. ஆமாம், ஆமாம். அதுக்கு பின்னாடி இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து அரசியல் புகுந்துருச்சுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்ததை பார்த்தேன். இப்போ நடிகர் சங்கத்தினுடைய செயல்பாடு கடந்த சில ஆண்டுகளாக எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் பொறுப்பில் இருக்கும்போது நான் வந்து திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக, சரத்குமார் திமுக சார்பாக இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அது எம்பியாக இருக்கார், நான் எம்எல்ஏவாக இருக்கேன். அதே மாதிரி அதிமுக சார்பாக ரவி அண்ணன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, எஸ்எஸ் மாமா வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் எம்பி. ரெண்டு கட்சி, ரெண்டு தமிழ்நாட்டிலே ரெண்டு மகத்தான பெரிய கட்சியில் நாங்கள் எம்பி எம்எல்ஏ, அவர் எம்பி எம்எல்ஏ, அப்படி இருக்கோம். விஜயகாந்த் சார் அப்போ கட்சியை ஆரம்பிக்கலை. அப்படி இருந்தாலும் நாங்கள் நடிகர் சங்கத்துக்குள்ள வளாகத்துக்குள்ளே வந்துட்டால் நாங்கள் அரசியலே பேச மாட்டோம். ரெண்டு கட்சியும் இப்படி நேர் எதிரான கட்சிகள், ஆனால் நாங்கள் உள்ளே வந்துட்டால் நாங்கள் வெறும் நடிகர்கள் தான். இந்த நடிகர்களாக நடிகர் சங்கத்துக்குள்ளே வந்து நம்ம சக நடிகர்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுங்கிறது அந்த கருத்தை மட்டும்தான் பேசுவோம், பாலிட்டிக்ஸ் அங்கே பேசவே மாட்டோம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்களாம் உள்ளே வந்துட்டு நீங்கள் சில குளறுபடிகள் நடந்துருச்சு, சங்கத்தை ஒழுங்காக நடத்தலைன்னு கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது எங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் சீனியர்ஸாக இருக்கிறோம், எங்களெல்லாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணால் இதை எதை இப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வழிமுறை பண்ணி கொடுத்துருப்போம். அது இப்போது கேட்கும்போது பில்டிங்லாம் கட்டி நல்லா தான் கொண்டு வந்தாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படியே நின்று போச்சுன்னு கேட்கும்போது சங்கடமாக இருக்குது. கூடிய விரைவில் அதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னா 1000 வருஷம் வாழ போகிறோமா, 100 தாண்ட போகிறோமா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், அடுத்த நாள் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். நீங்கள் 8 மணி நேரம் ஒரு நாள் தூங்குகிறோம், தூக்கத்தில் பார்த்து கணக்கு போட்டு பாருங்கள், 8+8+ கணக்கு போட்டிங்கன்னா 20 ஆண்டு காலம் நம்மளுடைய தூக்கத்திலே போயிடுது. ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை 60 ஆண்டு காலம், அதில் 20 வருஷம் தூக்கத்தில் போயிடுது, மீதி இருக்கிறது 40 வருஷம் தான். அந்த 40 வருஷத்தில் குழந்தை பருவத்தில் இளமை காலத்தில் நம்ம எந்த வேலை வெட்டிங் போகிறதில்ல, பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம், அதில் 10 வருஷம் போயிடுது, மீதி இருக்கிறது 30 வருஷம். அந்த 30 வருஷத்தில் வயதான காலத்தில் முதியோர் காலத்தில் ஏப்பா இல்லை நம்ம புள்ள பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம ஓடி வேலை செய்ய முடியாத காலகட்டங்கள், அதில் 10 வருஷம் போயிடும், மீதி இருக்கிறது 20 வருஷம் தான் ஓடி ஆடி வேலை செஞ்சு சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள். அந்த 20 ஆண்டு காலத்தில் 4 பேர்த்து நல்லது பண்ணி, தாய் தப்பு நல்லது பண்ணி, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி சித்தப்பூரி இப்போ மாமன் மச்சான் பங்காளி பக்கத்து விட்டுக்காரன் எடுத்து விட்டுக்காரன் வேண்டிய வேண்டாம்னு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு, இப்படி ஒருத்தர் இருந்தால் அப்படி ஒருத்தன் வாழ்ந்தா அப்படி செத்தான் நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம பேர சொல்லணும், அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சுட்டு போகணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே தான் இந்த பத்திரிக்கை வாயிலாக உங்கள் வாயிலாக மக்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேயர்களுக்கும் நான் இதான் சொல்லிக்க விரும்புகிறேன். சண்டை செச்சரவு வேணாம், எல்லாம் ஒத்துமையாக இருந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதான். ஒருத்தரை விட்டு கொடுத்து ஏற்ற ஏதாவது இந்த மனக்கு இருந்தால் பேசி சரி பண்ணிக்கணும் அப்படி தான். நாங்கள் எப்பயுமே கொஞ்சம் இறங்கி போகணும்னு நினப்பேன், மன வேறுபாடு இருந்தால் கூட காலப்போக்கில் சரியாயிடணும், அப்படியே சார வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அது மாதிரி சில சில சண்டை சச்சரவுகள் அவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ வந்து ரவி அண்ணனையும் சரத்தையும் வந்து மெம்பர்ஷிப் போட்டு தூக்குனதெல்லாம் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, என்னன்னாலும் நமக்குள்ளே போய் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கணும்,
அது வெவ்வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு அணி வந்து அவங்களுக்குள்ள பிரிவாகி ஆகிடுச்சு. இவ்வளோ வரக்கூடாது. இல்லை, நடிகர் சங்கம் சில ஆண்டுகளாகவே செயல்படாமே இருக்குது. அதில் பொறுப்பில் இருந்தவங்க நீங்கள், ரொம்ப காலமாக நடிகராக இருக்கீங்க, உறுப்பினராக இருக்கீங்க, உங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஏன் முயற்சி எடுத்துகிட்டு உங்களெல்லாம் கலந்து பேசி இதை சரி பண்ணியிருக்கோம்? நான் ஒருவேளை இங்கே இருந்தேன்னா பண்ணியிருப்பேன். நான் அமெரிக்காவில் இருக்கிறதுனால அது பண்ண முடியாது சொல்லுவேன். இங்கே வருகின்ற நேரத்தில் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அவங்கவுங்க வெளியூரில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அமையலை. கண்டிப்பாக வந்து என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் உட்காந்து என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன். அதில் வந்து நண்பர் விசால் வந்து நடிகர் சங்கத்துலேயும் பொறுப்பில் வந்தார், அடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் வந்தார். நடிகர் சங்கத்தில் பொறுப்பு வந்தாவே தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் மெயினாக நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பு வருது. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள சண்டை தானே தீ எப்பயும் வரும், அது தீர்க்கணும். அவர் அங்கேயும் பொறுப்பு வந்தவனே, அவர் இங்கே இருக்கிற மெம்பர்ஸுக்கு சரியாக செய்வாரா, அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் சரியாக செய்வாங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிது. அதையும் தாண்டி அடுத்து அரசியலுக்கும் போக ஆரம்பித்தார். அப்போ இதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவர் அங்கே போயிருக்கணும். அதுவும் இல்லாமல் பண்ணதால் நிறைய குளறுபடிகள் வந்து, நிறைய மன வருத்தம் வந்து, பிரச்சனைகள் வந்துருக்கு. அதான் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருந்தாருன்னா பெட்டராக இருக்கும். பிரச்சனை இருக்கும். நல்ல பையன், நல்லா ஆக்டிவாக பண்ணக்கூடிய பையன், கான்ஃபிடண்ட்டாக எதாவது செய்யும். அதை வந்து ஒரு இடத்துல இருந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கணும். இது 3 ஆண்டு காலம் இருந்து சக்ஸஸ் பண்ணி நடிகர் சங்கத்தில் பண்ணிவிட்டேன் போதும், அடுத்து நான் அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து செய்கிறேன் அப்படின்னு அதுக்கும் பண்ணியிருந்தானா பரவாயில்ல. ஒரே டயத்தில் எல்லாம் பண்ணும்போது கருத்து வேறுபாடு ஜாஸ்தியாச்சு. பாடுற ஆசை எங்கே நெப்போலியனுக்கு வந்தது? அது வந்து சார், நான் கல்லூரி படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து, நான் பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ் மேன் தான், நண்பர்லாம் சேர்ந்து எல்லோரும் பாட்டு பாடுறாங்க, நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. எனக்கு பாட்டுலாம் வரவே வராதுன்னு, இல்லை கல்லூரியில் காம்படிஷன் வருது, நீ இதில் ஏதாவது ஒரு பாட்டு பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை தேத்துறாங்க. அப்போ ஒரு பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன், ஓர் ஆயிரம் பார்வையிலே. இந்த பாட்டை கல்லூரியில் நான் பாடி 3rd prize வாங்கினேன். அப்போ ஏதோ எனக்கு பாட்டு வருதுன்னு நினச்சிக்கிட்டேன். அதை அடிப்படையில் அப்படியே சினிமாவுக்கு வந்தவொடனே சினிமா பாடலில் அப்படியே வாய் முடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ அரசியல் மேடைகளுக்கு போகும்போது ஏதாவது தன்னை வித்தியாசப்படுத்திக்கணும். ஒவ்வொரு திமுகவில் ஒவ்வொரு மாநாடு நடக்கும். மாநாடு நடக்கும் போதும் எல்லோரும் 10,000 பேர் பெரிய பேச்சாளர்களாக இருப்பாங்க. கட்சியில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கும்போது ஒரு 10,000 பேர் பேச்சாளர் இருப்பாங்க. அதில் அவ்வளோ பேத்துக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஒரு 50 பேர்த்துக்கு 60 பேர் தான் ஒரு மேடையில் வாய்ப்பு கிடைக்கும். அந்த 60 பேர்த்துக்குள்ளே நம்ம ஒருத்தனா உள்ளே வரும்போது எல்லோரும் கலைஞரை பற்றி தான் பேசுவோம், கட்சியை பற்றி தான் பேசுவோம், கொள்கையை பேசுவோம், சாதனைகளை பேசுவோம். நம்ம அதுலேருந்து எப்படி நம்ம வித்தியாசப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வித்தியாசப்படுத்தி பேசுவேன். அப்படி பேசும்போது ஒரு மணி நேரம் பேசுகிறத ஒரு 5 நிமிஷத்தில் பாட்டில் இசை வடிவில் கொடுத்தா இன்னும் சீக்கிரம் போய் சேருமே அப்படின்ட்டு என்ன பண்ணேன். இந்த விருமாண்டி படத்தப்ப கருணாநிதினு ஒரு பையன் வந்து என் கூட நடித்தான் விருமாண்டியில். அவன் இசை பாடல்கள் நிறைய போட்டிருக்கான், இதை கேளுங்கண்ணு கொடுத்தான். என்னப்பா நீ தலைவர் பேர் வச்சிருக்கேன், நாம எங்கள் அப்பா திமுக பக்கா திமுக, அதனால் தலைவர் பேர் எனக்கு வச்சாங்க. சரின்ட்டு அந்த பாட்டை கேட்டேன். அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ அடுத்த மாநாடு விருதுநகரில் மாநாடு. அப்போ நான் கேட்டேன், தம்பி இதில் ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த இசையை வந்து நான் இந்த இயக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டுமா? தாராளமாக பயன்படுத்திக்கணும். மல்லுவே டிக்கெட்டிக்கிட்டு மாமம் பொண்ணுக்கு ஒட்டிக்கிட்டு காங்கே எங்கால கட்டி கட்ட வண்டி ஒட்டிக்கிட்டு நீண்ட நெடு பாதையிலே மாமரத்து சோழகிலே தெரு போய் பார்க்க போறேன்டி திருவாரூர் தெரு போய் பார்க்க போறேன்டின்னு பாட்டு. அந்த பாட்டை நான் என்ன பண்ணேன், நல்லா இருக்கு இந்த டியூனு, இது எப்படியாவது நம்ம மாற்றிக்கணும்னு நான் உட்காந்து எழுதி 2-3 நாள் கரவே டிக்கெட்டிக்கிட்டு கட்சிக்குழியை தூக்கிக்கிட்டு கொள்கையை தான் சொல்லிக்கிட்டு சூரியனை கட்டிக்கிட்டு நீண்ட நெடும் பாதையிலே தமிழகத்து சாலையில ஒட்டு போய் கேட்க போறேங்க உண்மையிலே மக்களிடம் சொல்ல போறங்க, ஒட்டு போய் கேட்க போறங்க உண்மையத்தான் மக்களிடம் சொல்ல போறங்க. அப்படியே மாத்தி பாடி பெரிய லெவல ஹிட் ஆயிடுச்சு. எல்லாரும் இன்னும் பிரமாதமா இருக்க பிரமாதமா இருக்க, நாங்க இதுதான் நமக்கு ட்ரெண்டு, நம்மளுடைய ட்ரெண்டு இனிமேல் இதுதான், நம்மளுடைய ஸ்டைலே இது மாதிரி பாடல்கள் வழியில மக்களுக்கு கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். அடுத்தடுத்து பாடல்களை போட்டு ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டை போட்டு, நம்ம அழகே உன்னையா ஆராதிக்கிறேன் பாட்டு, அந்த படத்துல அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அந்த பாட்டு நான் பண்ணேன். பெரியாரின் நெறி கொண்டு அண்ணாவின் வழி வந்த கலைஞர் வாலியவே கழக தலைவர் வாலியவே, அந்த டியூன் எடுத்து அப்படியே பாட ஆரம்பிச்சேன். அடுத்த ஒரு மாநாட்டில் வந்து நம்ம சங்கமம் படத்தில் மலைத்துள்ளி மலைத்துள்ளி மண்ணில் சங்கமம்,
அந்த படம் என்ன பண்ணேன், கவிதையும் கதையும் முன்னில் சங்கமம், கருத்துள்ள வசனமும் முன்னில் சங்கமம், எழுத்தும் பேச்சும் முன்னில் சங்கமம் சங்கமம், இலக்கண இலக்கியம் முன்னில் சங்கமம், இயலிசை நாடகம் முன்னில் சங்கமம், இந்திய அரசியல் முன்னில் சங்கமம் சங்கமம், தன்மான தலைவா தமிழரின் முதல்வா வணக்கமுங்க, இந்த தமிழ்நாடு உங்களில் பின்னால் இருக்குமுங்க, அப்படியே மாத்தி போனேன். அப்படி நானே நான் தயார்படுத்திக்கிட்டேன். ஒவ்வொரு மாநாடுகள்லையும் என்ன நம்ம யாருன்னு காமிக்கணும், நம்ம தலைவருக்கு நம்ம வந்து ஒரு உண்மையான தொண்டன், அந்த அந்த ஒரு அவருடைய சாதனைகள் அவருடைய இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய அது ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆட்சிக்கு நம்ம வந்து ஒவ்வொரு கட்சிக்கு பெரிய வலு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ண அது அதே மாதிரி நடந்துது. நீங்கள் சினிமாவில் பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என் பொண்டாட்டி நல்லவ அப்படிங்கிற படத்தில் செந்தில் நாதன் சார் டைரக்ஷன், திடீர்னு அவர் வந்து படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கப்ப நெப்போலியன் நீங்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னாரு. சார் எனக்கு என்ன சார் பாட்டுலாம் இல்லை, தேவா சார் தான் மியூசிக்கு, கண்டிப்பாக வந்து நெப்போலியனை பாட வைக்கிறேங்கிறாரு. சரி தேவானன் கூப்பிட்டு விட்டார், என்ன எனக்கு பாட்டுலாம் வராது, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. இது ஒரு தத்துவ பாடலை, நீங்கள் உங்கள் குரலே பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு. பொண்ணுக்குள்ளே தொடங்கியது மண்ணுக்குள்ளே அடங்குதடி அடியே காண தங்கம், இதில் துக்கம் என்ன துயரம் என்ன யாரை சொல்லி என்ன பண்ண, அடியே காண தங்கம், இந்த உடம்பெல்லாம் ஓட்டையடி, ஹே இதில் என்ன கோட்டையடி, உடம்பெல்லாம் ஓட்டையடி, ஹே இதில் என்ன கோட்டையடி, இந்த ஜனனோ மரணம் இரண்டும் சகஜம் என்னத்துக்கு அழுவுறது, பொண்ணுக்குள்ளே தொடங்கியது மண்ணுக்குள்ளே அடங்குதடி அடியே ஞான தங்கம் அப்படிங்கிற பாட்டை தான் முத முதல்ல நான் பாடினேன் திரைப்படத்துறைக்காக. புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு நெப்போலியன் கிடைச்சிருக்கா? கேப்டன் மகள் படம் அப்போ பாரதிதாசர் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா, அப்போ கூப்பிட்டு விட்டாரு, ஏமியம் மேனா தேட்டரில் படம் பார்க்க வந்தாங்க, பார்த்துட்டு நாங்கள்லாம் வெளியே நின்னோம், படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் எல்லோரும் புக்கே கொடுத்தோம். அப்போ சொன்னாங்க படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எல்லா கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க, இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்திட்டு போனாங்க. அப்போ எல்லோரும் கையெழுத்து கும்பிட்டாங்க. அப்போ தான் நான் நேரடியாக க்ளோஸாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன் பார்த்தது. பட் பெரிய அளவில் பேச்சு கான்ட்ராக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அஜித் ஷாலினி திருமணத்தில் நான் எம்எல்ஏவாக இருக்கேன், அவங்க சிஎம்மாக இருக்காங்க, எதிர்த்தாலும் வராங்க, சரி என்ன இருந்தாலும் முதல்வர் எதிர்த்தால வந்துட்டாங்கன்னு நான் வந்து பார்த்து வணக்கம் சொன்னேன், அவங்களும் வணக்கம் சொல்லிட்டு போனாங்க. சட்டமன்றத்தில் ஐந்தாண்டு காலம் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நான் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தப்போ ஐந்தாண்டு காலம் பேப்போம். பட் பேச்சுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆனால் அவங்க முதல்வர் ஸ்தானத்தில் இருந்தாங்க, நான் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தேன். அந்த ஒரு இதுதான் நான் வந்து பேசும்போது என்னுடைய துறையை பற்றி நான் பேசுவேன், நம்ம திரைப்படத்துறையை பற்றி பேசுவேன். பேசும்போது அந்த அம்மா வந்து அந்த இப்போ ஒரு சில மினிஸ்டர்ஸும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம நடிகர்களும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இயக்கத்தில் இருந்தவங்க அம்மா அவங்க பேசிச்சா ரொம்ப ரசித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பேசுனா நெப்போலியன் மாதிரி பேசணும், ஏன்னா அவர் வந்து நம்ம கட்சியை தாக்கியும் பேசலை, அவங்க கட்சியை ரொம்ப உயர்த்தியும் பேசலை, புள்ளி வரத்தோடு பேசினார், பேசுனா அப்படி பேசணும்னு சொல்லி என்னை பாராட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப அது பெருமையாக இருந்தது. ஒரு எதிர்கட்சியில் இருந்துக்கிட்டு நம்மளை பாராட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம பாராட்டினாங்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கலைத்துறையிலேருந்து இருந்தவங்க முக்கியமாக குறிப்பிடத்தகுந்ததுன்னா ஜெயபிரதா, அது மாதிரி இன்னும் யார் அவரோட கலைத்துறையோட சம்மந்தப்பட்டவங்க அப்போ இருந்தாங்க உங்களோட? அப்போ வந்து இவங்க ஹேமமாலினி இருந்தாங்க, அப்புறம் வந்து அம்பரீஷ் இருந்தார், அப்புறம் தாசேந்திரநாத் சார் இருந்தார். ஸோ அதெல்லாம் நிறைய பழகுவோம், அப்பப்போ சென்ட்ரல் ஹாலில் உட்காந்து பேசுவோம் பழகுவோம். அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம், அது வந்து அவள் எல்லா சிவிய வாய்ப்பு அந்த எல்லாத்தையும் கிடைக்கிறதில்ல, அது அது வந்து ஒரு இந்திய லெவலில் ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு சென்டர் தான் அது. அதுவும் வந்து அமைச்சராக உட்காந்தப்ப இன்னும் அதிக ஒரு முக்கியத்துவம் நமக்கு கிடைச்சிது. அது ஒரு அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். அதெல்லாம் ஹாலிவுட் பட வாய்ப்பு எப்படி உங்களை தேடி வந்தது? நான் வந்து பையனுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போயிட்டேன். போன இடத்துல வந்து என்னுடைய நண்பர் வந்து டெல் கணேஷ்னு ஒரு திருச்சிக்காரர் தான் அவர், அவருடைய அப்பாவும் என்னுடைய மாமாவும் வந்து பேங்க்கில் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க, அதனால் குடும்ப ரீதியாக எங்களுக்கு பழக்கம், ஒரே ஊருக்காரங்க. அவரும் சாஃப்ட்வேர் தொழில் வச்சுருக்கா, நானும் வச்சுருக்கிறேன். அப்படிங்கிறப்ப பழக்கம் திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. என்ன திடீர்னு சினிமா பக்கம் வந்துட்டீங்க, உங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம்னு, இல்லை ரொம்ப நாள் ஆசை எடுக்கணும்னு, எடுக்கிறதே எடுக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம், ஆங்கில படமாக எடுத்துருவோமே,
அப்படின்னு எடுக்கிறேன். அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதில் நீங்களும் இருக்கீங்க, நான் இருக்கணும். ஐயா, நமக்குலாம் சரியாக நமக்கு தமிழை தவிர எல்லாம் தகராறு தாங்க, நமக்கு சரியாக வராதுன்னு. இல்லை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், நான் நம்ம ஊருக்காரரு, நீங்கள் இங்கே இருக்கீங்க, எனக்காக நீங்கள் பண்ணி தர மாட்டீங்களா? சரிங்க, பண்ணித்தரேன். எனக்கு ஆங்கிலம்லாம் உச்சரிப்புலாம் சரியாக வராது, அதெல்லாம் நான் கூட வந்து நான் சொல்லித்தரேன், ஏன்னா 30 வருஷமாக நாங்கள் இருக்கிறேன், எனக்கு வரும், நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்லி அப்படி சொல்லி கொடுத்த படம் தான் டெவில்ஸ் நைட்னு ஆரம்பித்தோம். அந்த படம் முடித்தேன், டெவில்ஸ் நைட் முடித்தேன். அப்புறம் கிறிஸ்மஸ் கூப்பன் முடித்தேன், ட்ராப் சிட்டின்னு ஒரு படம் முடித்தேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முடி தான் ஒன் மோர் ட்ரீம்னு ஒரு படம் முடிச்சுட்டு வந்தேன் நான். ஸோ 4 படம் நடிச்சிட்டேன். இந்த கோவிட்னால எல்லாமே இப்போ ஸ்டக் ஆகி தியேட்டர் கிடைக்காம அப்புறம் ஓடிடி ஃபார்மில் ரிலீஸ் பண்ண சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நிறைய தமிழ் படம் நடிச்சிருக்கீங்க, தெலுங்கு படம் நடிச்சிருக்கீங்க, மலையாள படம் நடிச்சிருக்கீங்க, ஹாலிவுட் படங்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது வந்து சார், இப்போ இங்கே வந்து நம்ம மேன் பவர் இங்கே வந்து நமக்கு நிறைய இருக்குது, நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தினால் மேன் பவர் சீப் வேறு, அதனால் மேன் பவர் நிறையா வச்சு நம்ம செய்கிறோம். ஒரு படங்களுக்குன்னா 100-150 பேர், 200 பேர் வேலை செய்கிறோம். அங்கே மேன் பவர் ரொம்ப காஸ்ட்லி, அதனால் 20-25 பேர் தான். ஏன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் தானே, பெரிய பெரிய பேனரில் நாங்கள் நடிக்கலையே. அப்படியே ஒரு 20-25 பேர் தான் அங்கே ஷூட்டிங் போவோம். ஒருத்தரே 3-4 வேலை செய்வாங்க. அது கேமராமேனே அவரே கொண்டாந்து லைட்லாம் இறக்கி லைட் செட் பண்ணுவார், அவரே வந்து ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்து வச்சுக்குவார், ஆர்ட் டைரக்டர் வேலையெல்லாம் அவரே செய்வார், அப்புறம் எடுத்து அவரே கேமரா ஒர்க் பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 2-3 வேலை செய்வாங்க, பட் அது நிறைவாக இருந்தது. அப்புறம் வந்து டப்பிங் கிடையாது அங்கே, லைவ் எல்லாமே லைவ் ரெக்கார்டிங். அது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது, அதனால் உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சினிமா ஆரம்பத்தில் அப்படி தானே இயங்கிக்கிட்டு இருந்தது. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் என்ன காஸ்ட்டில் படமாக இருக்குது? நீங்கள் நடித்த படங்கள் எல்லாம் அதாவது வந்து சார், ஒரு 5 மில்லியன் 3 மில்லியன் அந்த ரேஞ்சில் தான் செலவு பண்ணுறாங்க. பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் ஒரு 100 மில்லியன் 200 மில்லியன்லாம் செலவு பண்ணுவாங்க. இதை வந்து இதெல்லாம் மில்லியன், 1 or 2 மில்லியன் 5 மில்லியன் தான் மேக்சிமம், அதான் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஆங்கில படத்தில் இருக்கு, மற்ற படத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம மொழி படங்கள் வந்து உலகமாக தமிழர்கள் இருக்காங்க, அதனால் நம்ம படங்கள் போகுது. அதேமாதிரி தெலுங்கு படங்களும் ஒரு நல்ல வியாபாரம் போகுது, ஹிந்தி படம் வியாபாரம் போகுது, இந்த மலையாளம் கன்னடலாம் கொஞ்சம் நம்மளோட வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆங்கில படங்கள் வந்து உலகம் பூரா ஆங்கிலம் இருக்கிறனால ஆல்மோஸ்ட் 150 நாடுகளுக்கு இந்த வியாபாரம் படிக்கிறாங்க. அந்த வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்க புத்தியாளித்தனமாக சின்னதாக பட்ஜெட் எடுத்து பெரிய அளவில் வியாபாரம் பார்த்துறாங்க. அந்த மாதிரி கொண்ட ஒரு வாய்ப்பு அந்த ஆங்கில படத்துகளுக்கு இருக்குது சார். அதில் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி முதல்ல பழகிக்குவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கற்றுக்குவோன்னு சொல்லி தான் இறங்கியிருக்கேன். நிச்சயமாக அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகலாங்க. தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய எல்லா முன்னணி கலைஞர்களோடும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அஜித்தோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு கிடைக்கல, எதனால் மிஸ் ஆச்சது? ஏதாவது சந்தர்ப்பம் வந்து நீங்கள் ஏற்றுக்கலையா, இல்லை வாய்ப்பே அமையலையா? இல்லை அந்த மாதிரி வந்து வாய்ப்பு இன்ன வரைக்கும் வரல. அந்த மாதிரி கேரக்டர் அஜித் சார் கூட அந்த ஒரு கேரக்டர் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி இதுவரை கேட்டு வரல. ஒருவேளை வந்து இப்போல்லாம் வந்து அவங்க ஹீரோக்களாக இருக்கும்போது நம்ம ஹீரோவில் இருந்த காலம் ஒன்று, வில்லனாக பண்ணுறதுக்குனா உடனே வாய்ப்பு வந்துடும். நமக்கு வந்து இப்போ இப்போ போய் நம்ம ஒரு பொது வாழ்க்கையெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வில்லனாக நடித்து அந்த இமேஜ் பாதிக்கிறதுக்காக வில்லனாக பண்ணுறதில்ல, ஒரு பாசிட்டிவ் ரோல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அஜித் கூடலாம் நான். ஏன்னா அஜித்லாம் நடிகர் சங்கத்துலேயும் முன்னாடி நாங்கள் பொறுப்புக்கு வரும்போதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் வரும்போதெல்லாம் அந்த தம்பி கூட நான் நிறைய பேசியிருக்கிறோம், தெரியும், நல்லா தெரியும். அவருடைய திருமணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடிப்பேன் நான். விஜய் படத்தை பார்க்கறதுல நீங்கள் சொல்லியிருந்த ஒரு பத்திரிகை பேட்டியில் பார்த்தேன், இன்னும் உங்கள் மனசில் ஆறாத வடுவை ஏற்படுத்தியிருக்க அந்த சம்பவம்? விஜய் கூட நான் வந்து அன்னைக்கு நடந்த சம்பவம் தான் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை, அவருடைய படங்களை என்கிட்ட வந்து கேட்டும் இல்லை. தாலும் சார் ஒருத்தர் என்கிட்ட ஒரு படம் விஜய் கூட நடிக்கிறதுக்கு கேட்டார், நான் சொன்னேன் இல்லைண்ணே அந்த தம்பி கூட எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து கூட வந்துச்சு, ஆனால் திருப்பி சரியாக வருமா தெரியல, லொக்கேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் நான் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இல்லையா. மற்றபடி விஜய் கூட என்னை வந்து நான் காலம் முழுக்க சண்டை போட்டுதே இருக்கணுங்கிற நோக்கம் இல்லை, எனக்கு அது தேவையில்லை. அவர் விருப்பப்பட்டு பேசணுன்னா அடுத்து நெப்போலியன் நம்ம ஒரு படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னா தாராளமாக நம்ம வந்து பேசக்கூடிய உடனே போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி நடந்த சம்பவத்தை அந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க, அதை சொல்ல வேண்டியது அவ்வளோதான் இல்லையா, வேறு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. எப்போ வேணாலும் நான் யாரை வேணாலும் நேசக்கரம் மீட்ட நான் ரெடியாக இருக்கேன், நான் வந்து உடனே இறங்கி போக நான் ரெடியாக இருக்கேன். இப்போ அது மாதிரி பாதிப்பு ஏற்படுத்திச்சுனால அதை நான் அதனால அவாய்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இல்லையா. திருப்பி வந்து உங்களை பார்க்கணுங்கிறாரு, உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு, அடுத்த செகண்ட் நம்ம பேசிட போகிறோம். இல்லை அதனுடைய சூழ்நிலை அப்படி ஒரு சம்பவத்துக்கு காரணமாக இருந்ததா, இல்லை விஜயனுடைய அப்ரோச் அப்படி இருந்ததா? சூழ்நிலையும் அப்ரோச் ரெண்டும் தான் சொல்லணும் நம்ம. அந்த மாதிரி அதை வந்து தவிர்த்திருக்கலாம் அவர், அது வந்து அந்த மாதிரி நடந்துருச்சு, எதிர்பார்க்காம நடந்துருச்சு. சரி அதுக்கனால கொஞ்சம் நம்ம ஒதுங்கி நின்றுக்குவோமே அப்படின்னு தான், அதான் ஒதுங்கிட்டு அவ்வளோதான். இப்போ என்னென்ன படங்கள்லாம் நடிக்கிறீங்க நீங்கள்? இப்போ வந்து அதான் இப்போ ஒன் மோர் ட்ரீம்னு ஒரு படம் முடிச்சுட்டு வந்துட்டேன்.
இப்போ வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் தான் ஒத்துக்கிறேன் சார். ஏன்னா வந்துட்டு போகிறது பையனை விட்டுட்டு வந்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னால அதிகமாக வர்றதில்லை. சுல்தான்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் கார்த்தி கூட, அது நல்லா வந்திருக்கு. இப்போ டப்பிங் நேற்று கூட சின்ன ஒரு பீஸ் விட்டு போச்சு, நாங்கள் பேசினேன். பொங்கலுக்கு இல்லைன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஜனவரிக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்த இடத்துல இன்னொரு படம் ஒத்துருக்கேன், சஜித் ஃபிலிம்ஸ் வந்து அன்பு அறிவு அப்படின்ட்டு ஒரு படம் ஒத்துருக்கேன். நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர் கூட நான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு இப்போ அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. கிராமப்பகுதியில் நமக்கு வரவேற்பு இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் அந்த படம் ஒத்துருக்கேன். அதுக்காக தான் தாடிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கதாபாத்திரத்துக்காக. நான் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் பண்ணால் அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான உயிரோட்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சில மெனக்கெடுவேன். அதில் இது ஒரு மெனக்கெடுறது. கார்த்திகோட நடித்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். பாத்திரம் வந்து ஒரு பெரிய டான் கேரக்டரு. கார்த்தி வந்து ஒரு அற்புதமான நடிகர். அவர் வந்து அமெரிக்காவில் தான் படிச்சிருக்காரு, ஆனால் இங்கே வந்து இப்போ நடிக்க ஆரம்பித்து அவருக்குன்னு ஒரு தனித்துவமாக இருக்கிறார். அவர் அந்த கைதி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி தனித்துவம் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அப்ரோச்சு, அவங்க அப்பாவுடைய வளர்ப்பு ரொம்ப அற்புதமான பையனாக சூர்யாவும் சரி கார்த்தி நல்லா வளர்த்துருக்கார். ரொம்ப பணிவு அந்த பண்பாட்டோட எல்லாத்தையும் பெரியவங்களுக்கு உண்டான மரியாதை அந்த நாகரிகத்தோடு நடிக்கிறது. இந்த படத்தில் நீங்கள் தான் சார் நடிக்கணும் உரிமையான கேட்டாப்பில் நடித்து கொடுத்தேன். நடித்து கொடுத்தவொடனே இது வரைக்கும் எந்த நடிகனும் எனக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்னு ஹோட்டலுக்கே வந்து நான் படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சு கொடுத்து நான் ஊருக்கு கிளம்புறேன். திடீர்னு கிளம்பி கார்த்தி வந்துட்டார் அப்படின்னு சீதாராம் மூணு மணி சொல்கிறாரு. கார்த்தியா எதுக்கு இவனை இல்லை நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா உங்களை செண்டா பண்ண வந்திருக்காருன்னு ஹோட்டலுக்கே வந்து என் கூட இருந்து சார் நீங்கள் வந்து அமெரிக்காலேருந்து வந்து மெனக்கெட்டு எங்களுக்கு நடிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். வந்து என்னை செண்டா பண்ணிட்டு போனார். ஸோ அந்த நாகரிகம் வந்து எனக்கு வேறு எந்த நடிகன்ட்டு அது மாதிரி ஏற்படலை. அது ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி, நல்லா கண்டிப்பாக நல்லா வருவாப்பில். அது அவங்க அப்பா அந்த மாதிரி பழகியிருக்கார். நீங்கள் வந்து ஒரு அமெரிக்காவுக்கு போனதுலேருந்து இங்கே கலை உலகத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது இப்போ ஆஸ் இட் இஸ். இதில் உங்களோட நெருக்கமான தொடர்பில் இருக்க கலைஞர்னா யார் யாரை சொல்லுவீங்க? நெருக்கமான தொடர்புனால் எப்பவுமே சரஸ் சார் எனக்கு எப்பவுமே தொடர்பில் இருப்பார். இப்போ அந்த உடம்பு சரியாமல் இருக்கனால எனக்கே ஒரு உடனே மெசேஜ் போட்டேன். அவர்கிட்ட இப்போ பேச முடியாதனால ராதிகா மடத்துக்கு மெசேஜ் போட்டு இது மாதிரி நண்பருக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், சீக்கிரம் குணமே வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவர் மிஸ்டர் மெட்ராஸ் திருப்பியும் வந்து கம்பீரமாக சீக்கிரம் வளம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கேட்டார். அது மாதிரி அவர் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. மற்ற எல்லாமே எல்லோரும் நண்பர்கள் க்ளோஸ் தான். சத்யராஜ் சார் எனக்கு இப்போ அப்பப்போ மெசேஜ் போடுவாங்க, நானும் மெசேஜ் போடுவேன், பிரபு சார் போடுவாங்க, அது மாதிரி போடுவாங்க. தள்ளி இருக்கிறனால அந்த டைம் வித்தியாசம் இருக்குங்களா, இங்கே பகலுங்கிறப்ப அங்கே இரவு, அப்போ இங்கே இரவுங்கிறப்ப அங்கே பகலுங்கிறப்ப அது அதனால் நிறைய பேர் தொடர்பு கொள்கிறதில்ல. தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக பேசுவாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு யார் வந்தாலும் நம்ம பகுதிக்கு வந்தாங்கன்னா அவசியம் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அது மாதவன் கூட சமீபத்தில் வந்துட்டு போனார், பாக்கியராஜ் சார் வந்துட்டு போனார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்தார். அது மாதிரி யார் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த ஒரு பாசம் வந்து இன்றைக்கி அந்த கலை தொடர்பு அது இருக்குது கண்டிப்பாக. நெப்போலியனை தொடர்ந்து தமிழ் படங்களில் பார்க்கலாமா இல்லை சின்ன சில படங்கள்ல தான் குறிப்பிட்ட? கண்டிப்பாக பார்க்கலாம். தொடர்ந்துன்னா வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு கண்டிப்பாக நடிப்பேன். நம்மளுடைய என்னை வளர்த்துவிட்ட துறை, நம்ம வளர்ந்த ஊர், நம்ம பிறந்த ஊர், அதை இன்றைக்கி நம்ம மண்ணை மறக்கக்கூடாதுக்காக அப்பப்போ வந்து நடிச்சு கொடுத்து தான் போயிருக்கேன். தமிழ் படங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக பார்க்குறேன் சார். அங்கே பக்கத்துல எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரெண்டு பெரிய தியேட்டர்கள் இருக்குது. எல்லா படங்களும் ஓரளவு பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகும், சின்ன படங்களும் அந்த டென்ட் கொட்டாங்கிற அதில் ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் அது மூலிமா பார்த்துருவோம். ஒரு படத்தையும் விட மாட்டோம், எல்லாம் கேங்கா சே கிளம்பி போவோம், டிக்கெட் வாங்கிட்டு போவோம். சமீபமாக பார்த்த படங்களில் உங்களை ரொம்ப கவர்ந்த படம், பிடித்த படம்னா எது? அந்த இப்போ கைதி சமீபத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்தாக்காரம்னு ஒரு படம் பார்த்தேன், இப்போ வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். மூக்குத்தி அம்மன் ஒரு படம் பார்த்தேன், பாலாஜி. ஆமாம், எல்லாம் ரொம்ப அற்புதமான படங்கள் தான். அது மாதிரி நம்ம படங்களுக்கு நம்ம நான் மட்டும் இல்லை, நம்ம தமிழர்கள் வாழ்கிற எல்லாருமே வந்து அமெரிக்காவில் எல்லாருமே சப்போர்ட் கொடுக்குறாங்களாம். தமிழ் சங்கங்கள் இருக்குது, அது மூலிமா எல்லாருமே ஒரு கேங்காக கிளம்பி போய் படங்கள் பார்க்குறது. அரசியல் சினிமா இப்படி ரெண்டு துறைகளிலையும் பல வெற்றிகளை குவித்த பின்னரும் ரொம்ப வந்து எல்லோரோடும் எளிமையான பழக்கத்தை மெயின்டைன் பண்ணுறவர் நெப்போலியன். அந்த வகையில் வந்து உங்களுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் டூரிங் டாக்ஸ் ரசிகர்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். அதாவது உங்களை வந்து நான் முதல் படத்தில் அறிமுகமான அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு தெரியும், 31 காலம் உங்களுக்கு தெரியும். எங்கள் குருநாதருடைய ரைட் ஹேண்டு நீங்கள். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையுமே ஏதாவது ஒன்று ஏ சித்ராவை கூடு சித்ராவை கூடுன்னு உங்களை தான் அடிக்கடி சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த குருநாதர் இடத்துல நீங்கள் ஒரு சின்ன குருனே வச்சுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இருந்து என்னை வந்து ஒரு பேட்டி எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி என்னைக்கு மறக்காமல் இருக்கீங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய குருநாதர் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.